நமஸ்காரம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி, என்னோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு. இந்த ஆர்த்தி பிரபந்தம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக நானும் மதுவும் வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கான இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் கிடச்சிது. போன மாதம் எங்கள் அம்மா தவறி போய் அதுக்கான ஒரு நினைவேந்தலாக அதை பண்ணுற மாதிரி அமைஞ்சிது. ஆக்சுவலாக ஒன்றும் இதுக்காக ஒன்றும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேரே பண்ணலை. மதுவிட்ட கேட்டேன் நம்ம இதை பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆ, ரொம்ப நாளாக இருக்குது, நான் அதுக்குள்ள நானும் கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு மாதம் டைம் தள்ளி போச்சு. ஸோ மதுவுக்கு என்னோட நன்றி. அப்புறம் தர்ஷன்கிட்ட வந்து ரொம்ப பிஸி ஆஃபீஸ் வேலை நடுவில், ஏன்னா இதில் வந்து இதெல்லாமே கொஞ்சம் ப்ரோஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி யாரும் இதை டியூன் பண்ணதில்லை. நான் வேறு ஒரு செட் ஆஃப் ராகம்ஸ் வேறு தெரியாதனமாக அவங்ககிட்ட கேட்டேன் என்னெல்லாம் ராகத்தில் பாடலாம் அப்படின்ட்டு. இன்வைட்டிங் ட்ரபுள் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து ஒரு செட் ஆஃப் ராகம்ஸும் கொடுத்துட்டேன் தர்ஷனுக்கு. அதாவது தன்னோட பாட்டு மேலே நிற்காமல் அந்த பாட்டோட வரிகள் வந்து மேலே நிற்கிற மாதிரி ரொம்ப நன்னா அதை எனக்கு பாடி அமைச்சிருக்கான். அதுக்கு வந்து தர்ஷனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் திருப்பியும் வந்ததுக்கு. ஸ்ரீசைலேசதயாபாத்ரம் தீபக்யாதிகுணானவம் யதீந்த பிரவணம் வந்தேயே யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதாய முனமத்யமாம் லக்ஷ்மீநாத சமாரம்பம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே 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 குரு பரம்பராம்
வந்தே குரு பரம்பர வந்தே குரு பரம்பர விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பெணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபாரணன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் இமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். பல நாட்கள் கழித்து ஆர்கே கன்வென்ஷனில் அனுஜன் பிராட்காஸ்டுடைய அந்த ட்ரெடிஷ்னல் போஸ்டர் டிசைனில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயபரமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருக்கு. இந்த அமைப்பை முதல் முதல்ல ஏற்படுத்தி கொடுத்தது 2017 இந்த வென்யூ போஸ்டர் டிசைன் இந்த ஃபார்மேட் அது அத்தனையும் செய்து கொடுத்தது எஸ் எல் நரசிம்மன் தான். அது நாச்சியார் திருமொழி ராமானுஜ நூற்றந்தாதி இப்படி சில கிரந்தங்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்த பரத்திலேயே அவர்கள் சொன்ன வழியிலேயே பெரியவாச்சான் பிள்ளை மாதிரியான ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு செய்யும்படியாக பகவத் கிருபை கூட்டுவித்தது. அதைத் தொடர்ந்து மணவாள மாமுனிகள் ராமானுஜர் சம்பந்தமாக செய்தருளியுள்ள கிரந்தங்களில் அவர் இறுதியாக சாதித்தது என்று ஆச்சாரியர்களாலே கொள்ளப்படும் ஆர்த்தி பிரபந்தம் இந்த கிரந்தத்தை பற்றி இசை நிகழ்ச்சியாகவே செய்ய வேண்டும் என்பதும் சில முறை பேசினோம். இது பெரும்பாலும் அவரோட பேசும்போதே அடுத்து இதை ஒன்று பண்ணிடணும் அடுத்து இதை ஒன்று பண்ணிடணுங்கிற மாதிரி தான் பேச்சு போகும். அவருக்கு கொள்ள அடங்காத ஒரு ஆசை. அவரை விட்டிங்கன்னா அது வரைக்கும் எந்தெந்த பிராந்தியத்தில் எந்தெந்த பாஷையில் என்னென்ன மாதிரியான சங்கீத சம்பிரதமாக சங்கீதம் சம்பந்தமாக நூல்கள்லாம் இருந்திருக்கோ அது எல்லாத்தையுமே அதை பற்றி பேசியும் அதை பாடியும் அதை ஆவணப்படுத்தி வரக்கூடிய காலங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு தீராத ஆசையாக இருக்கும். அவரை தெரிந்தவர்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள்னு நம்புகிறேன். அந்தபடிக்கே ஆர்த்தி பிரபந்தமாகிற இந்த நூலை பற்றியும் நிறைய முறை விசாரம் பண்ணியிருக்கோம். நான் அவரே சொன்னது போலே அது இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே ஏற்பட வேண்டும் என்பது பெரிய பெருமாளுடைய திருவுள்ளம் அன்றி மற்றில்லை. இதுவும் ஏற்புடையதாகவே தான் படுகிறது. இதை நினைவில் நிறுத்தி அவருடைய தாயாரினுடைய நினைவை போற்றும் விதமாக மாமுனிகளுடைய ஆர்த்தியை அவர் வெளிப்படுத்தின அந்த கிரந்தத்தையே சிந்திக்கும்படியாக அமைந்தது. உள்ளபடியே 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் செய்ய தொடங்கிய போது இருந்த நிலையிலிருந்து அடியேனுடைய சமய பார்வை அது இன்றைக்கி சைவ தீட்சையெல்லாம் பெற்று சிவபூஜை செய்யக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு தீராத ஆர்த்தியோடு ஒரு வைஷ்ணவாச்சாரியர் பாடிய கிரந்தத்திற்கு பொருளுரை சொல்லலாமா அப்படின்னு ஏற்கனவே சிலர்லாம் விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆத்ம சம்பந்தம் போலே வாய்த்தது எஸ் எல் என் நரசிம்மனண்ணாவோடையானது. அது அவரோடு நிற்கலை, அவர் வீட்டுக்கும் இதே மாதிரி தான் போவேன், இவ்வளோ திருநீரோடு தான் போகிறது. நான் அவருடைய தந்தையார் அடியேனை ஏற்றுக்கொண்ட விதமாகட்டும், அவர்கிட்ட பேசின போது அவருக்கு இருந்த சௌலபியமாகட்டும், அவருடைய தாயாருக்கு இருந்த சௌலபியமாகட்டும், நான் பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு சில சிரமங்கள் இருந்துட்டு தான் இருந்தது உடல் ரீதியாக. அதெல்லாம் பொருட்படுத்தாது அடியன் வந்தேனாலும் எழுந்து வரவேற்று சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெலாம் ஏதாவது கொடுத்து அவர்கள் உபசரித்த விதமெல்லாம் அதில் அந்த சம்பந்தத்திற்கு அவர்களுடைய அந்த ஆத்மகுணத்திற்கு என்று பார்க்கும்போது இது அந்த அளவிலே ஒரு பந்தமாக அதை நான் கருதுறதுனாலே இதை செய்ய வேண்டியது எனக்குமே அது இதை செய்வது தான் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் செய்கிறது. அந்தபடிக்கு ஆர்த்தி பிரபந்தம் அவருடைய தந்தையாருக்கு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தின் பேரிலும் பெரிய பெருமாள் பேரிலும் அதீத பிரீத்தி. இது திருவல்லிக்கேணிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் பெருமாள் மீசையோடு இருந்தால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அது அந்த ஸ்வரூபந்தான் அவர்களுக்கு. ஆனால் அங்கேயே இருந்துட்டு பெரிய பெருமாள் பேரில் ஒரு பிரீத்தி அப்படிங்கிறது அடி எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அது ஸ்ரீரங்கத்தின் பேரில் பிரீத்தியோடு இருக்கவர்களை பார்த்தால் எனக்கு பிரீத்தி, அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் பெரிய கோவிலோடு. நாளே அவருடைய தந்தையார் பெரிய பெருமாள் பேரிலும் பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியராக விளங்கிய மணவாள மாமுனிகள் பேரிலும் கொண்டிருந்த பற்று, அதையும் சிந்தித்தே இதை தொடங்குகிறேன்.
ஆர்த்தி பிரபந்தம். சுவாமி மணவாள மாமுனிகள் அவருக்கு விஜதவாக்சிகாமணி என்ற ஒரு சிறப்பான பட்டம் உண்டு. காரணம் என்னென்னா, அவருடைய கிரந்தங்கள், குறிப்பாக தமிழ் பிரபந்தங்கள், அதை எடுத்து வாசித்தோம்னா ரொம்ப சகஜமாக புரியக்கூடிய அளவிலே இருக்கே அப்படின்னு எடுத்துப்பாங்க. அது உபதேசரத்னமாலையாகட்டும், திருவாய்மொழி நூற்றந்தாதியாகட்டும், ஆர்த்தி பிரபந்தமாகட்டும், இவற்றையெல்லாம் வாசித்தவர்கள் அந்த சொல் ரொம்ப சுலபமான சொல்லாக இருக்கே அப்படின்னு நினைத்து இது அந்த அளவில் தான் போலும்னு கொள்ளுவார்கள். உள்ளபடியே மாமுனிகளினுடைய அந்த நைபுண்யம், எடுத்துக்கொண்ட சொல் சுலபமாக இருந்தாலும் அதனுடைய பொருள் ஆழ்ந்த பொருளாக இருக்கும். உபதேச ரத்னமாலை என்ற ஒரு கிரந்தம் கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு மாமுனிகளுடைய காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அந்த குரு பரம்பரையினுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதை தெளிவுபடுத்தவே சுவாமிகள் செய்கிறார். உள்ளபடியே 14ஆம் நூற்றாண்டிலே ஒருவருக்கு இருந்த வரலாற்று நோக்கு என்றதை சொல்லணும். வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த இரண்டு துருஷ்க படையெடுப்புகளுக்கு பிறகு கோயில் ஸ்ரீரங்கமானது இடிபாடுகளுக்கு நடுவே சிக்கி சமய கிரந்தங்கள் எல்லாம் பலதும் காணாமல் போய் ஆச்சாரியர்கள் எல்லாம் வெவ்வேறு தேசத்திற்கு புலம்பெயர்ந்து போய் ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே சிதிலமாக இருந்த காலத்தில் மாமுனிகளுடைய அவதாரம், அவர் தோன்றி அருளி திருவாய்மொழி பிள்ளை என்னும் தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் வேறாக சொல்லப்படும் ஸ்ரீரங்க திருத்தலத்திலே நித்தியவாசம் செய்யும் அளவிற்கு எழுந்தருளி ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய நிர்வாகங்களை எல்லாம் சீர்திருத்தி வைத்து அது சற்றேறக்குறைய 600 ஆண்டுகள் இன்று வரையிலும் மாமுனிகள் நிர்வகித்தபடியே இருந்து வருகிறது என்ற சிறப்பு. அப்படி பெரிய கோயிலினுடைய நிலையை இன்று நாம் காணும்படியாக ஆக்கி வைத்த பரம கருணீகரவர், அவரினுடைய ஆர்த்தி என்று இதை கொள்ளுகிறோம். ஆர்த்தி என்ற சொல்லிற்கு இருப்பு கொள்ளாது இருத்தல். சைவ சமயத்தில் யாருக்கு தீட்சை கொடுக்கலாம், பொதுவாகவே மந்திரோபதேசம் யாருக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப லௌகீகமாக ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி, தலையிலே நெருப்பு பற்றி கொண்டால் தவிப்பு வருமே, அதுபோலே இந்த உலகிலே இருக்கும் ஒருவன் தவிப்பு ஏற்பட்டு துடித்தான் என்றால் அவனுக்கு தீட்சைக்கு பக்குவம் ஏற்பட்டிருக்குங்கிறது அர்த்தமாகிறது. அது ஏதோ ஒரு வயசாகிவிட்டது, இந்த வயசில் கொடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் சம்பிரதாயம் இல்லை. ஆச்சாரியர்கள் ஒரு மந்திரோபதேசம் செய்து வைக்கிறார்கள் என்றால், அதுவும் சைவதீட்சையானது, தலையிலே தீப்பற்றி கொண்டு ஒருவன் படக்கூடிய அவஸ்தையைப் போல இந்த உலகிலே இருக்கக்கூடிய காலத்தில் ஒருத்தன் பட்டான்னா அவனுக்கு தான் தீட்சை கொடுக்கணும், அவனைத்தான் காக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி இருப்பு கொள்ளாது இனி இங்கே இருத்தல் முடியாது என்ற நிலையில் தள்ளப்பட்டு உம்முடைய திருவடிகளிலே அடியேனை வாங்கியருள வேண்டும் என்ற எண்ணம் மேலிட்டு மாமுனிகள் தம்முடைய மனத்திலிருந்த ஆர்த்தியை வெளிப்படுத்தும் விதமாக பாடியது. இனி உங்களை பிரிந்திருக்க முடியாது என்ற நிலையிலே பாடினது. இதை இந்த பிரபந்தத்திற்கு ஒரு நிர்வாகம் ஒன்றை சொல்லும்போது, சுவாமி மணவாள மாமுனிகள் ராமானுஜருடைய அபராவதாரம் என்று கொள்ளுவோம். இது சம்பிரதாயம். ஆதிசேஷன் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் லட்சணத்தை பூலோகவாசிகளான நமக்கு தெரிவிக்க வேண்டி ராமானுஜராக தோன்றி, குறிப்பாக வடமொழி கிரந்தங்களுக்கெல்லாம் குறைவேற்படாதபடிக்கு வடமொழி வேதத்தை எல்லாம் காத்து கொடுக்கும் விதமாக நூல்களை எல்லாம் செய்து கொடுத்தார் என்றும், அவர் பரமபதத்திற்கு சென்ற பிறகு திராவிட வேதமாக விளங்கக்கூடிய ஆழ்வாராதிகளுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு தவறான பொருளும் அபார்த்தமும் சிலர் சொல்லி வர, அதை கண்டித்து அதை நேர்வழிப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்களிலே திராவிட வேதத்திற்கு அரணாக அமையும்படியாக உரை நூல்களை பெருக்கியும் அதை பிரபலப்படுத்தவும் வேண்டி சுவாமி மணவாள மாமுனிகளாக அவரே மீண்டும் அவதரித்தார் என்றும் சொல்லுவது சம்பிரதாயம். அப்படி மணவாள மாமுனிகள் ராமானுஜருடைய அபராவதாரமாக கருதப்படும் வேளையில் தானே தன்னை சென்றடைவதற்கு ஆர்த்தி கொண்டாரா என்றொரு கேள்வி வருகிறது. இந்த பிரபந்தம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ராமானுஜர்கிட்ட இவர் வழக்காடுவர், என்னை எதற்காக இன்னும் இங்கே விட்டு வைத்திருக்கிறீர்கள், சரி உம்மை வைகுண்டத்திற்கு சேர்த்துக்கொள்ள ஒரு 5 காரணங்கள் சொல்லும் அப்படின்னு உடையவர் கேட்ட மாதிரி அதற்கு காரணங்கள் எல்லாம் வேற சொல்லுவார். உள்ளபடியே நாம் என்ன சொல்கிறோம், இப்போ வைகுண்ட வாசத்திற்கு ஒருவரை அழைத்து கொள்ளுதல் என்பதிலே சுவாதந்திரியம் பெருமானுக்கு உண்டு. ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய சங்கல்பத்தாலே தான் நினைத்த மாத்திரத்தில் ஒரு க்ஷணப்பொழுதிலே இவர்கள் வைகுண்டத்திற்கு வரட்டும். அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், அவர் பாடிக்கிட்டே வரும்பொழுது சுற்றி பார்க்குறார், நடக்கிற விஷயமெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது, அவருக்கு இந்த உலகத்தோடு சம்பந்தம் பொருந்தியே வரல. நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் ஏந்திரங்கிறார். எனக்கு ஒரு நல்லது நடந்துடுத்துன்னா, இல்லை எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் எனக்கு வேண்டியவர்கள் என்னோடு சேர்ந்து வருத்தப்பட பார்க்கிறேன், வேண்டாதவர்கள் அதை பார்த்து மகிழ்ந்து சந்தோஷப்படுறாங்க. உள்ளபடியே இப்போ இந்த நடந்த நிகழ்ச்சிக்கு மகிழணுமா இல்லை வருத்தப்படணுமா,
இதற்கு இன்பப்பட வேண்டுமா துன்பப்பட வேண்டுமான்னு தெரியல. என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கைங்கிறார். இந்த உலகத்தினுடைய இயற்கை போக்கை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அளவில்லாத துன்பத்தை இது கொடுத்து கொண்டிருக்க, நான் படும் துன்பத்தை பார்த்து சிலர் வருத்தப்படுறாங்க, சிலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இது என்ன நிலைமையே அப்படிங்கிறார். கண்ணாரா கடன்களைந்தாய் உனகழற்கே வரும் பழிசு தின்னாவென்ற அடியேனை பணிகண்டாய் சாமாரேங்கிறார். உனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இருந்த இடத்திலிருந்து ஒரு நொடிப்பொழுது இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரபரணி கரையிலே திருக்குறுகூரில் இந்த புளியமரத்து அடியில் இருக்கிற சடகோபன் இந்த க்ஷணப்பொழுது இறந்து நம்மை வந்து சேரட்டும் என்று நீர் ஒரு சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் உடனே நான் வந்து விடுவேன். அவ்வளவு சுலபமாச்சே, இதை செய்யக்கூடாதான்னு கேட்கிறார். அப்போது ஜீவகோடிகளிலே யார் தன்னை வந்து அடைய வேண்டும் என்ற சங்கல்பத்தை சுவாதந்திரியத்தோடு கூடி பெருமான் செய்கிறார். அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று இருக்க ராமானுஜரிடம் இவர் ஏன் போய் கேட்கிறார்? ராமானுஜரால் கொடுக்க முடியுமான்னா, பிள்ளலோகாச்சாரத்தனுடைய ஸ்ரீசூக்திகளிலே இந்த மூன்று பேருக்கு முக்திக்கு வழிகாட்டி முக்தியையும் வழங்கக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் என்று பெருமானை சொல்லி, இரண்டாவதாக நம்மாழ்வாரை சொல்லி, மூன்றாவதாக ராமானுஜரையும் சொல்கிறார். சுவாமி நம்மாழ்வார் கேட்கிறார், தனக்கு விருப்பமான கேரள தேசத்து பெருமான்களிடத்தே தூது போகும்படியாக சில பறவைகளை தூண்டிவிட்டு நீங்கள் போய் தூது போயிட்டு வந்தீங்கன்னா என்ன வேணுமோ தரேங்கிறார். பொன்னுலகாளீரோ புவன முழுதாளீரோங்கிறார். இந்த 14 லோகங்களையும் சேர்ந்து ஆள வேண்டிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு சம்பத்து வேணுமா அதையும் தரேன். பொன்னுலகமாக சொல்லப்படும் வைகுண்டத்தை வேண்டுகிறீர்களா அதையும் தருகிறேன்கிறார். ஆழ்வாருடைய வாக்கெல்லாம் ஒரு சோட்டுவுக்காக சொல்கிறதா கொள்ளுவதில்லை, அது ஒரு பாவார்த்தமாக கொள்ளுவது என்ற அர்த்தம் இல்லை. ஆழ்வார் சங்கற்பித்தார் என்றால் பொன்னுலக ஆளும்படியாக நம்மை செய்யக்கூடிய நிலையிலே இருப்பவர். அதனால் அந்த வாசகத்தினாலே ஆழ்வாருக்கு கொடுக்கக்கூடிய நிலை என்றும், பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல அடியார்களுக்கு வைகுண்டத்தை வாங்கி கொடுத்தார் எம்பெருமானார் என்று அவருடைய சரித்திரத்திலிருந்து பெறப்படுவதனாலே எம்பெருமானை போலே ஆழ்வாரும் ராமானுஜரும் மோட்சத்தை கொடுக்கவே அதிகாரிகள் என்று பார்க்கிறோம். அந்த நிலையில் இருப்பதினாலே மணவாள மாமுனிகள் ராமானுஜரிடம் ஆர்த்தியை வெளிப்படுத்தி தம்மை தம் திருவடிகளிலே வாங்கியருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். சரி, இவர் பெரிய ஆச்சாரியர், சாட்சாத்தாக ரங்கநாதனுக்கு ஈடு காலக்ஷேபம் சாதித்து அவருக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பவர். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே அத்தனை ஆழ்வாராதிகளுடைய திருநக்ஷத்திர வைபவத்திற்கும் அவர்கள் பெரிய பெருமாள் சன்னதிக்கு வந்து பிரசாதம் பெற்று செல்லும் காலத்தில் மணவாள மாமனிகளுடைய திருநக்ஷத்திரத்திற்கும் அவருடைய தீர்த்தத்திற்கும் பெரிய பெருமாள் சன்னதியிலிருந்து பரிசாரகர்கள் அர்ச்சக சுவாமிகள் தொடக்கமாக அவ்வளவு பேரும் பெருமாளுடைய மத்தியான பிரசாதத்தை சுமந்து வந்து மாமுனிகளுக்கு அதை கண்டருளச் செய்யக்கூடிய நிலை. அப்போ மணவாள மாமுனிகள் ரங்கநாதனுக்கு ஆச்சாரியர் என்று பார்க்கப்படும் நிலையிலே இவர் நேரடியாக ரங்கநாதனிடமே கேட்காது இதை ராமானுஜரிடம் வேண்டி பெறுவது எதனால்? இப்படி பல கேள்விகளுக்கு பதிலை இந்த பிரபந்தத்திலே வைக்கிறார். அதிகாரம் இருந்தால் அரங்கர் இறங்காரோன்னுட்டார். ரங்கநாதனிடமே கேட்கலாமே, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல போகிறார். தன்னிடம் இருக்கும் அத்தனையும் கொடுத்து விட்டார் உங்களுக்கு. ஆதிசேஷனையே உங்களுக்கு சிம்மாசனமாக்கி கொடுத்து விட்டாரே. இப்போ பெரிய பெருமாளுக்கு இவ்வளவு தூரம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நீங்கள் அவரிடம் பெறாது ராமானுஜரிடம் எதற்காக இதை கேட்கிறீர்கள் என்றால், அதிகாரம் இருந்தால் அரங்கர் இறங்காரோங்கிறார். அதிகாரம் இல்லாதார்கன்றோ எதிராசானி இறங்க வேண்டும். பெரிய பெருமாள்கிட்ட போய் நின்னா வான்னு கூப்பிட்டு என்ன வேணும்னாருனா, முத்தியை வேண்டி நிற்கிறேன்னு சொன்னால் அந்த கணக்கு புஸ்தகத்தை எடுன்னு பக்கத்தில் இருக்கிற விஷ்வசேனர்கிட்ட கேட்டாலும் கேட்பார். எடுத்து அதையெல்லாம் புரட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டார்னா போயிட்டு 10 நாள் கழிச்சு வான்வர். இது இப்படியே தான் போகுமே தவிர அவரிடம் போய் கேட்கும் அளவிற்கு எனக்கு அதிகாரம் இருக்கா? இப்போ ராமானுஜர்கிட்ட போனால் இது உண்டா இல்லையான்னா, ராமானுஜ சம்பந்தத்தாலே அந்த வினைப்பயனானது தீர்க்கப்பட்டு அந்த உயிர் முத்தி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்படும் என்பது திண்ணமானபடியாலே ஆச்சாரிய அபிமானத்தாலே மோட்சம் என்ற நிலையிலே ராமானுஜரிடமிருந்து சீட்டு பெற்று சென்றது போலே திருமலை யாத்திரை சுவாமி ராமானுஜர் ஒன்றிற்கும் மேம்பட்ட முறை செய்திருக்கிறார். அதில் ஒரு முறை அவர் யாத்திரை செய்தபோது கீழே திருப்பதியிலிருந்து அவரை தொடர்ந்து தயிர் விற்கக்கூடிய ஒரு வயதான பெண் தொடர்ந்து வந்தாளாம். அவளுக்கு தெரிந்து விட்டது இவர் ராமானுஜர், இவரிடம் பெற்றுவிட்டால் இவர் வார்த்தை கிடைச்சுடுத்துனா முக்தி என்பதை அறிந்தவளாக அவர் பின்தொடர்ந்து வருகிறாள். என்ன வேணும்னு கேட்டபோது, இல்லை மோட்சம் நீங்கள் கொடுக்கக்கூடியதற்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு நீங்கள் தரணும்னா, இல்லை நான் திருமலை யாத்திரையாக போயிட்டுருக்கேன் என்னால் அதெல்லாம் முடியாது, நீ வேணாவா மேலே போய் பெருமாளை தரிசனம் பண்ணி அவர்கிட்டேருந்து வாங்கிக்கலான்னா, இல்லை நீங்களே தரக்கூடியது தான் எனக்கு தெரியும்னா, என்னால் மேலே வரக்கூடிய வயதும் எனக்கு இல்லை, உடம்பில் சத்து இல்லை, அதனால் நான் மேலெல்லாம் வரலை, போகிறவரை நிறுத்தியே கேட்டாளாம். ராமானுஜர் ஒரு சின்ன சீட்டில் இவளுக்கு மோட்சம் கிடைக்கட்டும்னு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது.
ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் எல்லாம் போட்டு கூட கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன சீட்டில் இவருக்கு மோட்சம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டார்னா வைகுண்ட வாசலிலே அந்த சீட்டு செல்லுபடியாகும். இது சுவாமி ராமானுஜருடைய நிலை என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பார்ப்பதினாலே மணவாள மாமுனிகள் நம்மை அனுசந்தித்து, இதை இப்போ மாமுனிகள் ஏன் செய்யணும், அவர் ராமானுஜருடைய அபராவதாரம்னா தானே தன்னிடம் போய் மோட்சம் வேணும்னு கேட்பது போலே ஆகிறது. அது அப்படி கொள்ளுவதில்லை, மணவாள மாமுனிகள் அனுஷ்டித்து நமக்கு காண்பிக்கிறார். மோட்சத்தை கோரி இருப்பவர்கள் ராமானுஜருடைய சம்பந்தத்தாலே அவரிடம் வேண்டி அவர் காட்டிய வழியிலே சென்று அவர் அன்பிற்கு இலக்காகி அவருடைய திருவருளுக்கு இலக்காகி அவரிடமிருந்து இதை பெறக்கூடிய நிலை என்ற சமாதானம் சொல்லி அப்படி மாமுனிகள் ஆர்த்தி பெருக்கெடுத்து வந்ததினாலே இனியும் பிரிந்திருக்க ஒண்ணாத நிலையிலே சுவாமி ராமானுஜரிடம் வேண்டி நித்தியசூரிகளில் ஒருவராக நின்று அங்கே கைங்கரியம் செய்யக்கூடிய நிலையிலே தானும் அனுபவிக்க வேண்டியது என்று பிரார்த்தித்து கேட்கிறார். அதிலே சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை இசையோடு கூட்டி விண்ணப்பம் செய்யும்படியாக இறையருளும் குருவருளும் இன்றைய மாலை பொழுதிற்கு சங்கல்பம் செய்துள்ளது. அதன் வழிக்கே செல்லுகிறோம். முதல்ல அவர் தொடங்கும் பொழுது இரண்டு தனியன்களை இசையோடு கூட்டி பாடினார். முதல்ல பாடினது மணவாள மாமனிகளுடைய தனியன். இந்த அந்த ரெண்டு வரியை அதை தனியன் என்று சொல்வதை காட்டிலும் அதை பெரிய மந்திரமாக வைத்தெல்லாம் வியாக்கியானங்கள் சாதித்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இதை பகவத்கீதையோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தோடு ஒப்பிட்டெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ராமகிருஷ்ண அவதாரங்களை காட்டிலும் மணவாள மாமனிகளுடைய அவதாரத்தினுடைய விசேஷத்தை இந்த தனியனை அனுசந்தித்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளிலே பொருள் சொல்லப்பட்ட பொருள் பொதிந்த இரண்டு வரிகளாலான தனியன். இதை சாட்சாத்தாக பெரிய பெருமாளே வெளியிட்டருளினார். அத்தனை பேரும் பார்க்க பகிரங்கமாக தன்னை சீடனாக அறிவித்து கொண்டு மணவாள மாமனுடைய சீடன் நான் என்ற நிலையிலே இருந்து ஆச்சாரியனுக்கு சிஷ்யம் செய்யக்கூடிய கடமையாக அந்த இரண்டு வரி தனியனை பாடி கொடுத்திருக்கிறார். அதை இசைத்தார். அதை தொடர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை சிந்திக்கும் விதமாக லக்ஷ்மிநாதனான ரங்கநாதனிடத்தை இருந்து தொடங்கி நாத யாமுனர்கள் நாதமுனிகள் யாமுன முனியாகிற ஆளவந்தார் இவர்களை நடுவிலே கொண்டதும் அடியேன் ஆசிரயித்திருக்கக்கூடியவர் வரையிலுமாக வரக்கூடிய பரம்பரை என்ற பொருள்பட ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை அனுசந்தித்து மேலே தொடங்குகிறோம். வாழியதிராசன் என வாழியனவாழ்த்துவார் வில் நோர்த்தலை தொடக்கத்தில் சொன்னது போலே பொருளுரை என்று பார்த்தால் வாழியதிராசன் என்று தொடங்குகிறார். எந்த ஒரு நூலையும் செய்யும் பொழுது அதனுடைய முதல் சொல் மங்களம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பது நியதி. அதன்படிக்கு இங்கேயும் மங்களகரமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே உரித்தான தனித்துவம் மங்களாசாசனம் செய்வது என்ற நிலையிலே நின்று வாழியதிராசன் என்று தொடங்குகிறார். இந்த ஆர்த்தி பிரபந்தத்திற்கு பிள்ளலோகம்ஜியருடைய வியாக்கியானம் அது ரொம்ப ஆழ்ந்த பொருள்களோடு கூட ராமாயண மகாபாரதம் பாகவதம் உட்பட பகவத்கீதை கிரந்தங்களில் இருந்தெல்லாம் மேற்கோள்கள் காட்டி அற்புதமாக சாதித்திருக்கிறார். அதிலிருந்து சில திவலைகளை அனுபவிக்கிறோம். அது தவிரவும் எஸ்எல்அண்ணாவுடைய தகப்பனார் இதற்கு ஒரு பதபதார்த்தமும் ஒரு கருத்துரையுமாக இரண்டும் சேர்த்தே பதிப்பித்திருக்கிறார். அதையும் சேர்த்தே அனுபவிக்கிறோம். வாழியதிராசன் என்று மூன்று முறை வாழ்த்தி துவங்குகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெருமாளை போய் தரிசனம் பண்ண போகும்போது கோவிலுக்கு போனோம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் என்று சொல்லுவதில்லை, மங்களாசாசனம் செய்வது என்று சொல்லுவார்கள். காரணம் என்னென்னா இவர்கள்
குறிப்பாக வைணவர்கள் அங்கே சென்று தங்களுக்கென்று எதையும் வேண்டி கேட்பதை காட்டிலும் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் திருவாராதனங்கள், திருவிழாக்கள், உற்சவங்கள் எல்லாம் எதுவும் குறைவில்லாது நடந்து வர வேண்டும் என்று பெருமானுக்காக வேண்டி வரக்கூடியதை அனுஷ்டானமாக கொண்டிருப்பதினாலே இறைவனுடைய அந்த தன்மையானது குறையாதபடிக்கு இருக்க வேண்டும். அங்கே சாநித்தியமானது, செய்யப்படும் கைங்கரியங்கள், உற்சவங்கள் இவற்றில் எதுவும் குறைவில்லாது இருக்க வேண்டும் என்று வேண்டி வருவது வழக்கம். அதன்படிக்கு இதற்கு பிள்ளலோகம்ஜியர் சொல்லும் பொழுது தண்டகாரண்யத்திலே நடந்த ஒரு அழகான சரித்திரத்தை மேற்கோள் காட்டுறார். அங்கே இந்த ரிஷிகள்லாம், ராமன் வனவாச காலம், வனவாசத்திலே ராமர் தண்டகாரண்யம் கிட்ட வந்துட்டார். ராமர் வரக்கூடிய செய்தியை கேட்டு அந்த ரிஷிகள் எல்லோரும் அங்கே நம்முடைய சிரமத்திற்கெல்லாம் இப்போது ஒரு தீர்வு வந்தது என்று மகிழ்ந்திருந்தார்களாம். அப்படி என்ன காட்டில் இருந்த ரிஷிகளுக்கு சிரமம்னு பார்த்தா, அசுரர்களுடைய பிரவேசத்தினாலே அந்த காடு அதுகாலம் இருந்த அமைதியை இழந்து அந்த ரிஷிகளினுடைய வாழ்விடங்கள் எல்லாம் ஹிம்சிக்கப்பட்டு அவர்களுடைய உடம்பிலே காயங்கள் எல்லாம் ஏற்பட்டு அந்த ரிஷிகளையும் ரிஷிபத்னிகளை எல்லாம் ஹிம்சித்து அவர்கள் கைவேறு கால்வேறாக பிச்சு எரியப்பட்டு முகங்களிலெல்லாம் வடுக்கள் ஏற்பட்டு சிரமப்பட்டு இருந்த காலம். அவர்கள் எல்லாம் நினைத்தார்களாம், ஆஹா, சக்கரவர்த்தி திருமகன் அவர் வருகிறார், அவர்கிட்ட இதெல்லாத்தையும் நாம் சொல்லிடுவோம், அவர்கிட்ட சொல்லிட்டா எந்த குறையும் இல்லை என்று என்னெல்லாம் பேச போகிறோம், யார் யார் நின்று என்னென்ன சொல்ல போகிறோம், நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் முதல்ல சொல்ல ஆரம்பிங்க, யார் செய்கிறான்னு சொல்லணும், எப்போ வராருன்னு சொல்லணும், அத்தனையும் திட்டம் போட்டு காத்திருந்தார்களாம். பேசுவதற்கான விஷயம் இதுதான் இருந்தார்கள். ராமன் அங்கே வந்து நின்றது தான் தாமதம். சொல்ல இருந்த அத்தனை விஷயத்தையும் மறந்து ராமனுடைய வடிவழகிலே ஈடுபட்டு, ராமா உனக்கு பல்லாண்டு, ராமா உனக்கு பல்லாண்டு, ராமா உனக்கு பல்லாண்டுன்னு பாட ஆரம்பித்து விட்டார்களாம். உனக்கெந்த குறையும் வரக்கூடாதுன்னு ராமனை பார்த்து பாடத் தொடங்கினார்களாம். இது ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானமே. இது பல நேரங்களில் கோவிலுக்கு போய் இதை போய் நாம் சுவாமிகிட்ட சொல்லிட்டு வருவோம், எல்லாம் சரியாயிடும் நினைத்து கொண்டு போய் அங்கே சொல்ல வந்த விஷயத்தை மறந்து பெருமானுடைய வடிவழகிலே ஈடுபட்டு கண் கலங்கி நிற்கக்கூடிய அனுபவத்தை நாமே பெறுகிறோம். அவர்கள்லாம் தண்டகாரண்யவாசிகள். அந்த நிலையில் பார்த்த மாத்திரத்தில் ஆச்சாரியனுக்கு ஜெயம் சொல்லுவதும் அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதுமாக கொண்டிருக்கக்கூடிய வழக்கம். அதை அப்படியே அனுஷ்டிக்கிறார். வாழி யதிராசன், வாழி யதிராசன், வாழி யதிராசன் என்று மூன்று முறை வாழ்த்தி தொடங்குகிறார். என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார். இப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வாழி யதிராசன் வாழ்த்திட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறார். இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், ஆஹா, ராமானுஜர் வாழணும்னு வாழ்த்துறாரே, இவர் நல்லா இருக்கட்டும்னு இவர் வாழ்த்துறார். ராமானுஜர் அடியவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாரே, இவர் நல்லா இருக்கட்டும்னு மூணாவதா இன்னொருத்தர் வாழ்த்துறார். இவர் வாழ வேண்டும்னு நான்காவதா ஒருத்தர் வாழ்த்தினார். அவருடைய அந்த நான்காவதா வாழ்த்தினாரே, அவருடைய திருவடிகளில் தேவர்கள் எல்லோரும் வந்து தலையை வைத்து நமஸ்கரிப்பார்களாம். அந்த திருவடி சம்பந்தத்திற்காக வேண்டி வாழியத்திராசன், வாழியத்திராசன், வாழியத்திராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார். மூன்று நிலைகள் கடந்து இருக்கு. ராமன், ராமானுஜன், ராமானுஜன் அடியார்கள் அப்படின்னு மூன்று படியில் வச்சு சொல்லுவாங்க. ராமன் அவர் அத்தனைக்கும் இலக்கணமாகவே சொல்லப்படுபவர். ஒரு குறையும் அவர்கிட்ட தேர்ந்து பார்த்தாலும் சொல்ல முடியாது. அவர் ஏதான அவசரத்தில் தப்பு பண்ணினா கூட ராமானுஜன் தப்பு செய்ய மாட்டாராம். ராமானுஜரே ஒரு இடத்துல எங்கேயாவது பிசகினாலும் அவர் அடியார்கள் தவறிழைக்காதவர்கள் என்றெல்லாம் ராமானுஜ பிரித்தபிருத்தர்களாக ராமானுஜருடைய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தோடு சம்பந்தம், அதற்கு சம்பந்தம் என்று மூன்று நிலைகளிலே இருப்பவர்கள் என்று கொண்டு போய் அவர்களுடைய திருவடிகளிலே தலை வைத்து தேவர்கள் வணங்குவார்கள்னு சொல்லி தொடங்குறார். வாழியத்திராசன், வாழியத்திராசன், வாழியத்திராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார். தாளினையிலே விண்ணவர்களான தேவர்கள் சென்று திருவடிகளிலே பணிந்து நிற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவர்கள் பணிய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்ததாகிறதுன்னு பார்த்தா, இவர்கள் நித்தியசூரிகளோடு ஒப்பார்கள் அப்படின்னு சொல்லிடுறார். நித்தியசூரிகள் என்று சொல்லப்படுவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நித்திய லோகமாக இருக்கும் வைகுண்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும்படியாக வாய்க்கப் பெற்றவர்கள், விடாது தொண்டு செய்யக்கூடியவர்கள். ஆதிசேஷனிடம் இருந்து இது தொடங்கும். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் தொடக்கமாக நித்தியசூரிகளாக எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காது வைகுண்டத்திலே இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், அவர்களை ஒப்பவர்கள் இவர்கள்னு சொல்கிறாங்க. எப்படி பூலோகத்திலே இந்த உலக சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியவர்களை நித்தியசூரிகளோடு ஒப்பர்கள் என்று சொல்லலாமான்னு கேட்டால், இவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்குன்னா,
பெருமானுக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் அவன் அடியாருக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் அந்த அடியாருக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் அவருக்கு தொண்டு செய்யும் ஒருவரை உயர்ந்தவராக கொண்டாடும் இவர்கள் உள்ளபடியே நித்தியசூரியர்களோடு ஒப்பார்கள். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் என்று ஸ்ரீ வைஷ்ணவத்திலே இதை மூன்றாக பிரிப்பார்கள். இறைவனுக்கு செய்வது, பெருமானுக்கு செய்வது, அடுத்தது பாகவதர்களாக இருக்கக்கூடிய அவருடைய அடியார்களுக்கு செய்வது, மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு செய்வது. இதில் நம்முடைய பக்குவம் பெருமானுக்கு ஒரு தொண்டு அப்படின்னு சொன்னால் முண்டி அடிச்சுட்டு போய் எப்படியும் செஞ்சுடுவோம். ஆச்சாரியருக்கு கைங்கரியம் என்றாலும் மனசில் எதுவுமே சிரமம் இருக்காது, உடனே போய் செய்து விடலாம். பாகவதர்களுக்கு கைங்கரியம் என்று வரும்போது தான் சிரமம் ஏற்படும். அவர் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் இந்த காலக்ஷேபம்லாம் கேட்டிருக்கேன், அவர் அந்த காலக்ஷேபம்லாம் கேட்ட மாதிரி தெரியல. என்ன இருந்தாலும் நான் சமாஷயனமாகி எனக்கு 10-15 வருஷம் ஆச்சு, அவர் இப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சமாஷயனம் பண்ணிட்டவர்னு நினைக்கிறேன். எனக்கு 4000 ஒரு 3000 ரூபா தெரியும், கோஷ்டிக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், அவர் அதுக்கெல்லாம் அவருக்கு அதிலெல்லாம் அன்வயம் இருக்கான்னு கூட தெரியல. இவ்வளவையும் பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இருந்த அந்த ஒரு கைங்கரியத்திற்கான வாய்ப்பு இழந்ததாகும். அப்போது இந்த பக்குவம் இருக்கு இல்லையா, இது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒருத்தருக்கு வந்துட்டதுனாலும் இப்படி செய்பவர்களுக்கு கைங்கரியம் செய்வது, அவருக்கு கைங்கரியம் செய்வதுன்னு மூன்று நிலைகள் இறங்கி போய் ஒருத்தருக்கு தொண்டு செய்யக்கூடியது வாய்க்கிறது ரொம்பவே கஷ்டம்னு. ராமலக்ஷ்மணர்கள் 4 பேர். இந்த 4 பேருக்கும் கண்ணினும் சிறுத்தாம்பு அவதாரிக்கையில் ரொம்ப அழகாக ஒரு அவர்களுடைய இந்த நிலையை வேறுபடுத்தி காட்டுவர். இந்த 4 பேரும் நம்ம சாதாரணமாக சொல்லும்போது ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவோம். இதுதான் வரிசையான்னு பார்த்தா ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் இதுதான் வரிசை. ஆனால் சொல்லி நமக்கு எப்படி பழக்கம்னா ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இதுதான் வழக்கம். இந்த 4 பேர் அப்படின்னு நிறுத்தி ஒரு வழியெல்லாம் சொல்லும்போது அவர்களுக்குள்ளே அந்த வயசு வித்தியாசப்படித்தான் சொல்லிட்டு வரணும். அப்படி பார்த்தா ராமனை சொல்லி, பரதனை சொல்லி, அப்புறம் லக்ஷ்மணனை சொல்லி, சத்ருக்னனை சொல்லணும். ஆனால் ராமலக்ஷ்மணர்கள் பரத சத்ருக்னன் இப்படி சேர்த்து தான் சொல்லுவது. கண்ணினும் சிறுத்தாம்பு அவதாரிக்கையிலே ரொம்ப வசதியாக இந்த விஷயத்தை நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க. ராமன் சாட்சாத்தாக எம்பெருமானுடைய அவதாரம், ஸ்ரீமன் நாராயணன் அவர் அப்படியே வந்து தோன்றினார், அவர் இருக்கார். அவருக்கு தொண்டு செய்வதையே கருத்தாக கொண்டு இளைய பெருமாளாக ஆதிசேஷனுடைய அம்சமாக கருதப்படும் லக்ஷ்மணன் இருக்கார். இவர் வேண்டாம்னு சொன்னாலும் தொண்டு செய்யக்கூடியவர். லக்ஷ்மணர் காட்டுக்கு வராதேன்னு சொன்னாலும் உடனே வரக்கூடியவர். இங்கேயே நின்றுட்டு நான் அந்த மானை வேட்டையாடிட்டு வரேன்னு சொன்னால் அண்ணான்னு அங்கே அந்த லக்ஷ்மணான்னு அந்த சப்தம் கேட்ட உடனே சொன்ன ஆக்ஞையையும் மீறி செல்லக்கூடியவர். அவருக்கு பரிவு அவ்வளவு. ராமனுடைய திருமேனியின் பேரிலே பாரிப்பு அவ்வளவுதான். மற்றபடிக்கு அது ராமனுடைய வார்த்தையை காட்டிலும் தனக்கு ராமன் பேரில் கொண்டிருந்த அந்த காதல், அவர் பேர் அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம், இதிலே முழுவதுமாக ஈடுபட்டிருந்தவர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகங்கிறார். லக்ஷ்மணங்கிற நாமத்திற்கு லக்ஷ்மி சம்பந்தம் உடையவன் அப்படின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மணனுக்கு ஏது லக்ஷ்மி சம்பந்தம்? இருக்கிறதுல ரொம்ப உயர்ந்த செல்வமான கைங்கரிய செல்வம் முழுவதுமாக வாய்க்கப்பெற்றவர். கைங்கரிய ஸ்ரீ இவருக்குன்னே வாய்த்தது, அதனாலே லக்ஷ்மணன் என்று லக்ஷ்மி சம்பந்து. மூன்றாவதாக பரதனை சொல்லுகிறோம். அவருடைய கைங்கரியம் எப்படின்னா, ராமனை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு அவகாசம் ஏற்பட்டாலும் ராமன் இல்லை நீ பிரிந்திருன்னு சொன்னார்னா அது அப்படியே கேட்பார். காட்டுக்கு தொடர்ந்து வந்த பிறகும் இல்லை நாளைக்கு இக்ஷுவாக்கு வம்சத்தை யாராவது குறையாக சொல்லிவிடுவார்கள், அது கூடாது, நீ செய்த இந்த ஒரு செயலாலே நம் தந்தைக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாதுன்னு சொன்னார்னா ராமனை பிரிந்திருக்கவும் அப்படியே கொள்ளுவார். இங்கே நில்லுன்னு சொன்னால் அங்கேயே நிற்கக்கூடியவராக இருப்பவர். இந்த 4வதாக இருக்கிற சத்ருக்னனை பற்றி ரொம்ப நாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா கதாநாயகன் ராமன், ராமனோடு நேரடி தொடர்பில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ரொம்ப கொண்டாடி பேசுவோம். சத்ருக்னன் இந்த கொலு பொம்மையில் கூட பின்னாடி கடைசியாக வச்சுருப்போம் அவரை. அவருடைய நிலைமை ரொம்ப உயர்ந்ததுன்னு கொண்டாடுவார். காரணம் என்னென்னா, அவருக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, ராம கைங்கரியத்திலே வழுவாது ஈடுபட்டிருந்த பரதனுக்கு கைங்கரியம் செய்வது லக்ஷ்மணனுடைய காரியம், சத்ருக்னனுடைய காரியம். பரதன் இப்படின்னா அப்படியே இருப்பார். அவர் அந்த நிலையிலே அவ்வளவு பக்குவத்தோடு கூடியிருந்தவர் வாஸ்தவத்தில் சத்ருக்னர். அவர் எதெல்லாம் சத்ருவாக, எதற்கெல்லாம் சத்ருவாக இருந்தார்னு பார்த்தா, உலக வழக்கங்களாக இருந்தவற்றுக்கெல்லாம் அவர் சத்ருவாக இருந்திருக்கார், அதை எதிர்த்தவராக இருந்திருக்கார். அதோ அது இந்த உலக வழக்கங்களாக நாம் பார்க்கக்கூடியது, உணர்ச்சிகள் இதற்கெல்லாம் எதிரியாக நின்றவர் அவர். அந்த சிறப்பு அவருக்கு இருக்கு. இப்படி பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வது அப்படிங்கிற நிலை இருக்கே, அதற்கு உள்ளபடியே ரொம்ப உயரணும். அந்த பக்குவம் அவ்வளவு சுலபமாக வாய்க்கவே வாய்க்காது. அதனால் அவ்வளவு பக்குவம் ஏற்பட்டவர்கள் உள்ளபடியே நித்தியசூரிகளோடு ஒப்பார்கள். அவர்களுக்கு திருவடியிலே வந்து தேவர்களும் விழுந்து வணங்குவார்கள் என்கிறார். இதெல்லாம் ஒரு பிரஸ்தாவித்து சொல்லணுங்கிறதுக்காக கவியினுடைய கோட்பாடுன்னு சொல்லுவதில்லை. ராமா வாழி எதிராசன்னு வாழ்த்துபவர்களை வாழ்த்துபவர்களை வாழ்த்துபவர்களுக்கு
தேவர்கள் வந்து தலையிலே அவர்களுடைய திருவடியிலே விழுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விசேஷத்திற்காக சொல்லுவதென்றில்லை. பாகவதர்களுக்கு தொண்டு செய்வது என்பதற்கான பக்குவம் அது அவ்வளவு சுலபமாக வாய்க்காது. அது வாய்க்கப்பெற்றவர்களை தேவர்களும் கொண்டாடுவார்கள் என்று நிர்வாகம் செய்கிறார்கள். புதல்வன் கூடாமல் தான் பூசிக்கும் போகத்தால் மின்புருமோ தன் புதல்வன் கூடாமல் தான் பூசிக்கும் போகத்தால் இன்புருமோ தந்தை எதிராச புதல்வன் அன்றோ அன்றோ உன் புதல்வன் அன்றோ யானுரையாய் உன் புதல்வன் அன்றோ யானுரையாய் ஆதலால் உல்போகம் நன்றோ என்னை ஒழிந்த நாள் ஒழிந்த நாள் ஒழிந்த தன் புதல்வன் கூடாமல் தான் புசிக்கும் போகத்தால் இன்புறுமோ தந்தை. தந்தையாக ராமானுஜரை பார்க்கிறார். இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஒரு பிரபல வாசகம். இதிலே சுவாமிக்கு பக்கத்தில் குருவை வைத்து நிர்வாகம் பண்ணுறோம். தாயானவள் உயிரை கொடுத்தவள், தந்தை உலகத்தை காண்பித்து கொடுத்தார். இதெல்லாம் அவர்களுடைய நிலையிலே உள்ளபடியே அதெல்லாம் அவர்களுக்கு கடமையாய் வாய்த்திருக்க வாய்த்த கடமையை செய்கிறார்கள். அதற்கு மேலே இந்த குருவினுடைய ஸ்தானம் இருக்கே, எந்த விதத்தில் அவரோடு நமக்கு பந்தம், எதனாலே அவர் நமக்காக வேண்டி இவ்வளவு சிரமப்படணும், இந்த உயிரை நல்வழிப்படுத்தி இதை பெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையை எதனால் அவர் சுமக்க வேண்டும், இது எதுக்குமே பதில் கிடையாது. நம் பேரிலே கொண்ட காரணமற்ற அன்பினாலே அதை அவர் செய்கிறார். கிருபையை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவத்திலே பெருமான் உயிர்கள் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய கிருபை காரணமற்ற கிருபை என்று சொல்லுவார்கள். நிர்ஹேதுகமான கிருபை. அந்த கிருபைக்கு ஹேது ஒன்று தேவையில்லை. ஹேதுன்னா காரணம். இறைவன் உயிர்கள் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய கிருபைக்கு காரணம் எதுவுமே தேவையில்லை. இயல்பாகவே அது வரக்கூடியதாக பார்க்கிறோம். அப்படித்தான் ஆச்சாரியர்களும் இயல்பாகவே நம் பேரிலே கருணை கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தாயோடும் தந்தையோடும் ஆச்சாரியர்களை ஒப்பிட்டு பேசுவது நிறைய கிரந்தங்களில் பார்க்கலாம். இந்த இடத்திலே தந்தையாகிற அந்த தன்மையோடு ஒப்பிட்டு பார்த்து தன் புதல்வன் கூடாமல் தான் புசிக்கும் போகத்தால் இன்புறுமோ தந்தை, தன் பிள்ளை இல்லாமல் தான் மட்டும் போகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை ஒரு தந்தையானவர் விரும்புவாரா? எவ்வளவோ செல்வங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பண்டிகை நாள் நிறைய எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, பட்சணம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, 20 சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவ்வளோ பேரோடய உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த ஒரு பிள்ளை அவன் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்நேரம் அவனுக்கு என்ன நேரமோ, பண்டிகை நாள் அங்கே இதெல்லாம் அவனுக்கு கிடைக்குமா? அவன் சந்தோஷமாக யார்கிட்டையாவது போய் பேசுறதுக்கு அங்கே மனிதர்கள் இருக்காங்களா? இங்கே 8 பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாத அந்த ஒரு பிள்ளையின் நினைப்பு தான் காலையிலிருந்து அந்த தந்தையனோட மனசில். அத்தனை பேர் இருந்தாலும் அருகில் இல்லாத அந்த ஒரு பிள்ளைக்காகத்தானே தந்தை சிந்தித்து கொண்டிருப்பார். அந்த நிலைதானே. அப்படி இருக்க இது தந்தைகளுக்கான நிலையாக இருக்க, உன் புதல்வன் அன்றோ யான், என்னை உன் பிள்ளையாக வல்லவா பார்க்கிறாய் எதிராசா, நான் இல்லாது வைகுண்டத்தை நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருத்தல் தகுமோ உரையாய்ங்கிறார். அடியேனோடு சேர்ந்திருந்து அதை எனக்கும் பகிர்ந்து கொடுத்து அதை அடியேனுக்கும் காண்பித்து கொடுத்து இந்த அனுபவத் தன்மையை இத்தகையது என்று சொல்லிவிட்டு சென்றால் போருமா? அதை அனுபவிக்கும் நிலையிலே அடியேனையும் இருத்த வேண்டியது உம் கடனன்றோ? தந்தை மகர்க்கு ஆற்றும் உதவி அதுவில்லவா? என்னை கொண்டு போய் அவயத்து முந்தி இருக்கக்கூடிய செயல்தான் அதுவும். இந்த உலகத்தை வழியுமோ அது பெரிய உலகமாச்சே. அந்த அவயத்திலே கொண்டு போய் என்னை அந்த வையகத்திலே கொண்டு போய் என்னை முதன்மைப்படுத்தி இருத்த வேண்டியது உம்முடைய செயலாக இருக்க,
அதை விடுத்து மகனிங்கே இந்த உலக சம்பந்தத்தாலே பாதிக்கப்பட்டு கலங்கி இருக்கும் நிலையிலே அதை விடுத்து அங்கே எழுந்தருளி தனித்ததை அனுபவிப்பது சரியா என்று கேட்கிறார். இந்த இந்த பாவம் இருக்கு இல்லையா, தந்தையோடு ஆச்சாரியரை ஒப்பிட்டு பார்ப்பது, இதற்கெல்லாம் ராமானுஜருடைய சரித்திரத்திலிருந்து நிறைய நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லுவார்கள். தனித்திருந்தவர்களுக்கு ராமானுஜர் புகலிடமாக விளங்கியது, அவர்களை கைகொடுத்து தூக்கியது, கேட்பாரற்று இருந்தவர்களுக்கெல்லாம் தானே முகவரியாக இருந்தது வரையிலுமாக பல இடங்களிலும் ராமானுஜர் இப்படி வலிந்து செய்யக்கூடியதாக ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வந்த ஒரு ஆச்சாரிய புருஷர் ராமானுஜர் திருவரங்கத்திலே எழுந்தருளி அங்கே செங்கோல் செலுத்தி வந்த காலம். அந்த காலத்தில் அவ்வளவு பேரும் ராமானுஜரிடமிருந்து, அது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு காலத்தில் ஏற்படுது, சிலருக்கு ராமானுஜரோடு சேர வேண்டாம் என்ற எண்ணமெல்லாம் இருக்கிறது, இவரை எதிர்த்தவர்களும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் திருத்தி இறைவன் பணிகொண்டார். ரங்கநாதர் காட்டி கொடுத்தபடிக்கு இவர்களெல்லாம் ராமானுஜருடைய திருவடிகளை சென்று பற்றி கொண்டார்கள். அதெல்லாம் இருந்தாலும் அந்த வம்சத்திலே வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சேர்ந்த அந்த ஆச்சாரிய புருஷருடைய மகன் என்ன செய்தாலும் செல்லுவதில்லை என்று தனித்திருந்தார். என்னவா இருந்தால் என்ன, நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்தவர்கள், நாங்கள் பல தலைமுறைகளாக இங்கே இருப்பவர்கள், அவர் இன்று வந்தவர், அவரோடு நமக்கு என்ன, அவர் திருவடிகளிலே சென்று விழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றே இருந்தாராம். அவ்வளவும் சொல்லி பார்த்து மகன் திருந்தாமல் போனால் கடைசியாக தந்தை என்ன செய்வாரோ அதை செய்தாராம் ராமானுஜரும். கைகால்களை கட்டி அழைத்து வந்து தனித்திருந்த ஒரு அறையிலே அவரை விட்டு பக்கத்திலே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு வலிய சென்று தன்னுடைய திருவடிகளை அவருடைய சிரசிலே வைத்து அழுத்தினார்னு பார்க்கிறோம். இதை விடுத்து மற்றொரு பற்றில்லை என்று காண்பித்தாராம். ஊமையாக இருந்த ஒருவருக்கும் இந்த நிலை கொடுத்திருக்கார். தனித்தே அழைத்து சென்று போய் அவருக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லி வெளிப்படுத்தக்கூட முடியாத நிலை. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட ஆர்த்தி, உலகெல்லாம் உய்ய எதிராச மாமுனிவர் வந்துதித்தார் என்று எல்லோரும் சொல்ல கேட்டு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ராமானுஜ அவருடைய மடத்து வாசலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்தில் அவர் அங்கே வந்துடுறார். வந்தவர்களுக்கு இவர் யார் என்னன்னு தெரியல, எந்த தேசம்னு தெரியல, பேசவும் முடியாதவர். அவருடைய ஆர்த்தியை புரிந்து கொண்டவர் சுவாமி ராமானுஜர். அழைத்து கொண்டு போய் தனியே ஒரு அறையிலே வைத்து அவர் திருவடிகளிலே திருவடிகளை அவருடைய தலையிலே வலிய சென்று பதித்தருளினார்னு பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெளியிலிருந்து சீடர்கள் சிலர் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு யார் இவர், பேசக்கூட முடியாத ஒருத்தர், இவரை கொண்டு போய் இப்படி வலிய கொண்டு போய் உள்ளே சேர்த்தாரே, என்ன காரணம், இது என்ன ரகசிய சந்திப்புன்னு இந்த சுவாதித்வாரத்தின் வழியாக பார்த்தார்களாம். இந்த கதவில் இருக்கக்கூடிய தொலை வழியாக எட்டி பார்த்தார்களாம். வலிய போய் ராமானுஜர் அவர்களை தன் திருவடிகளிலே ஆசிரியத்து கொண்டு இந்த திருவடியிலே விழும்படியாக செய்து அந்த திருவடிகளை அவர் தலையிலே வைத்து அழுத்ததையை பார்த்தார்களாம். இவ்வளவும் வாசித்து கொண்டும் என்னத்தை கேட்டேன்னா, இவ்வளவும் வாசித்து எல்லா புலன்களும் சரியாக இருந்து மட்டும் என்ன ஆச்சு, இதையெல்லாம் வாசித்தெல்லாம் செய்யாமல் ஒன்றுமே இல்லை, வாசலில் வந்து அழுதவனுக்கு இவ்வளவு பெரிய பேர் வாய்த்ததே, அவனுக்குலாம் கொடுப்பனன்னு கொண்டாடினாராம். இப்படி வலிய சென்றாவது மகனை பற்றி திருத்துதல் என்பது தந்தைக்கு இலக்கணமாக இருக்க, என்னை விடுத்து தனித்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது சரியோ என்று தந்தையாக பாவித்து உடையவரிடத்தை இதை விண்ணப்பமாக வைக்கிறார். அன்னை குடிநீர் அருந்தி முளையின் குழவி அன்னை குடிநீர் அருந்தி முளையின் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ, எனக்காயதிராச எனக்காயதிராச எல்லா நீ செய்தால் எல்லா நீ செய்தால் உனக்கு அது தாழ்வோ உரை தாழ்வோ உரை தாழ்வோ உரை ஏ
சென்ற பாட்டிலே தந்தையோடு ஒப்பிட்டு சொன்னது, இதிலே தாயோடு ஒப்பிடுகிறார். ஒரு சின்ன குழந்தை அதற்கு நோய்வாய்ப்பட்டு போனால், கை குழந்தை நோய்வாய்ப்பட்டு போனால் அதற்கு மருந்தையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையிலே அந்த குழந்தையினுடைய உடம்பு இருக்காது. அது இன்னும் தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை என்ற நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு நோய்வாய்ப்பட்டால் அந்த மருந்தை அன்னையானவள் தான் பருகி தன் முளைப்பால் மூலமாக அந்த மருந்தின் தன்மை குழந்தைக்கு சென்று சேர்ந்து அது உற்ற நோயை தீர்க்கும்படியாக செய்கிறாள். இதுதானே உலக வழக்கம். உள்ளபடியே நீ சொல்லிக் கொடுத்தபடிக்கு செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள், நீ சொன்னபடிக்கு செய்யக்கூடிய திருவாராதனங்கள், நீ சொல்லிக் கொடுத்த காலக்ஷேபங்களை எல்லாம் கேட்டு அனுசந்தித்து அதன்படிக்கு நிற்றல், இது எல்லாம் அடியேனால் தகுமோ என்கிறார். இதெல்லாம் மாமுனிகளுக்கு ஆகாதா, அவரால் முடியாததான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி இல்லை. மறுபடியும் இந்த ஆர்த்தி அத்தனையும் வாசிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மனதிலே வரவேண்டியதற்காக வேண்டி செய்கிறார். மனவாள மாமுனிகள் அவருக்கு இருந்த ஞானபூர்த்திக்கெல்லாம் நீ சொன்னதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. காஞ்சிபுரத்தில் யதோக்தகாரி பெருமாள் சன்னதி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதியிலே மாமுனிகள் சில காலங்கள் எழுந்தருள் இருந்து அங்கே காலக்ஷேபங்கள் சொன்னார்னு பார்க்குறோம். இப்போது மாமுனிகள் அங்கே ஒரு நாள் சிஷ்யர்கள்லாம் அவரை சேவிக்க வந்த காலத்திலே ஏதோ அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தாராம். திரு அதரங்கள் முணுமுணுத்து கொண்டே இருந்தது. அதெல்லாம் அவர் செய்து முடித்த அனுஷ்டானத்தெல்லாம் முடித்த உடனே என்ன சிந்தனையிலே இருந்தீர்கள், என்ன அனுசந்தானம் செய்து கொண்டிருந்தீர்கள்னு கேட்டால் ஈடு 36,000 படி அனுசந்தித்து கொண்டிருந்தேன்னு சொன்னாராம். ஈடு 36,000 படிங்கிறது திருவாய்மொழிக்கான விளக்கமான விவரணம், அது வியாக்கியானம். அது ஒவ்வொரு பாடலுக்கும் இத்தனை படியினாலே வியாக்கியானம் என்ற கணக்கு. ஒரு தோராயமாக சொல்லணும்னா 4 வரி பாடலுக்கு 4 பக்கங்களுக்கு வியாக்கியானம் சொல்லும், அவ்வளவு இருக்கும். இதை மனப்பாடமாக வைத்து கொண்டு அனுசந்தானம் செய்து கொண்டு இருந்தாராம். எப்படி ஒரு மந்திரத்தை நாம் ஜபித்து கொண்டிருப்போமோ அதுபோல ஈடு வியாக்கியானத்தை மனப்பாடமாக மனதிலே இருத்தி கொண்டு சொல்லிக்கொண்டே இருந்தாராம். இவ்வளவு வாசித்தவருங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவ்வளவும் அவருக்கு மனசிலே நின்றிருக்க என்னால் தகுமோ அப்படின்னு அவர் கேட்பது அவருக்காக இல்லை, நமக்காக வேண்டி. தாயானவள் தன் குழந்தைக்கு தர வேண்டிய மருந்தை அந்த குழந்தையினுடைய உடம்பு தாங்காதபடியினாலே தான் உண்டு முளைப்பால் வழியே அந்த குழந்தைக்கு அந்த மருந்து சென்றடையும் வழியாக செய்கிறாள். அதுபோலே கீழே கேட்கவிருக்கிறார், அதிகாரம் இருந்தால் அரங்கர் இறங்காரோ என்ற வாசகம்தான் இது. நேரடியாக சென்று கேட்கும் அதிகாரம் பெற்றவர்களாக நாங்கள் இருந்தால் ரங்கநாதனிடமே சென்று கேட்டு விடுவோமே, அது இல்லாதவர்க்கு நீதானே இறங்க வேண்டும் என்று வேண்டும் நிலை இது. அடியேனால் செய்ய முடியாததை அடியேனுக்காக வேண்டி நீங்கள் செய்து. ஸ்ரீரங்கத்திலே இன்றைக்கும் அங்கே நாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, எல்லா பெருமாள் கோயில்கள்லேயும் காலையில் திருவாராதனம் ஆகி முடிந்தவுடன் திருப்பாவை சாத்து முறை என்பது நடக்கும். அத்தனை கோயில்கள்லையும் இதான் வழக்கம். திருப்பல்லாண்டு, திருப்பள்ளியழ்ச்சி, திருப்பாவை சேவாகாலம் செய்து திருப்பாவையினுடைய கடைசி 2 பாசுரங்களை இறைவன் முன்பாக விண்ணப்பம் செய்வார்கள். சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடந்த இந்த 2 பாசுரத்தையும் நான் 4,000 பொருளும் அந்த 2 பாசுரத்திலே வந்துவிட்டது, 29வது பாசுரத்திலே வந்துவிட்டதாக கொள்ளுவார்கள். 30வது பாட்டு ஒரு மங்களமாக சொல்லுவது தான், இற்றைக்கும் 7 விரவிக்கும் உந்தன்னோடு உத்தோமையாவும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று. இதுதான் 4,000க்கே தாற்பயம் இந்த 2 வரியில். இதைத்தான் அவ்வளவு பேரும் வெவ்வேறு விதமாக கேட்டு பெருமானிடம் நிற்கிறார்கள். அதுதான் சாராம்சமாக இருக்கிறதுனாலே அதைத்தான் பாராயணம் செய்வது. எந்த காலத்திலும் அனத்தியன காலத்தில் கூட விடாது, அத்தியன காலத்திலும் அதையே வைத்திருக்கிறார்கள். அப்படி அனுஷ்டிக்க வேண்டிய அந்த பாசுரங்களை இன்று வரையிலும் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் சன்னதியிலே சொல்லுவது தான் வழக்கம். பெரிய பெருமாளுக்கு திருப்பாவை பாராயணம் என்பதெல்லாம் நித்தியபடியில் கிடையாது. மார்கழி மாதத்தில் மட்டும் அரையர் சுவாமிகள் எழுந்தருளி பாராயணம் செய்வார்கள், நித்தியபடி திருவாராதனத்திலே கிடையாது. என்ன காரணம் என்றால், உள்ளபடியே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு ராமானுஜர் வந்த பிறகு பெருமான் அதுகாரும் சுமந்திருந்த செங்கோலை அவரிடம் கொடுத்து 2 விபூதிகளுக்கும் உடையவர் நீர் என்று சொல்லி அங்கேயே அவரை இருத்தி கொண்டார். அதனால தான் உடையவர் பரமபதம் அடைந்த போதும் அவருடைய விமலசரம திருமேனியை அங்கேயே எழுந்தருள பண்ணும்படியாக செய்து இன்று வரையிலும் பெரிய கோயில் நிர்வாகத்தை ராமானுஜரே செய்து வருகிறார் என்றபடிக்கு அவர் ஸ்தானத்திலே ஒரு ஜீயரை நியமித்து பார்த்து வருகிறார்கள். அப்போ ரங்கநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டி விருப்பம் இருப்பவர்கள் அதை யாரிடம் சென்று பெற வேண்டும்னு பார்த்தா ராமானுஜரிடமிருந்து பெற வேண்டும் என்பது ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்தின் மூலமாக அறிய வருகிறது. அதனால் அடியேனால் அனுஷ்டிக்க முடியாதவற்றையெல்லாம் எனக்காக வேண்டி நீர் அனுஷ்டித்து நாம் அதை பெரும்படியாக செய்ய வேண்டுமே என்று கொள்ளுகிறார். இதே தாயினுடைய ஸ்தானத்தை அடுத்த பாடலிலும் சொல்லும் பொழுது, கிணற்றடியிலே விளையாடி கொண்டிருக்கும் குழந்தையை போல் அல்லவோ நீர் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் பர். இது ஸ்ரீவைஷ்ணவ வியாக்கியானங்கள் நிறைய இடத்துல இதை கையாண்டிருப்பார்கள். புலலோகாச்சாரியரும் இதை ஒப்பிட்டே சொல்லுகிறார்,
கிணற்றடியிலே விளையாடக்கூடிய குழந்தையை முழுவதுமாக தாய் பார்த்து கொள்ள வேண்டும். அவள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டா அப்படின்னா, இந்த குழந்தை உள்ளே விழுந்துடுத்துன்னா, அவள் கவனக்குறைவு என்பதை கடந்து அவள் கொலை செய்தாள் என்ற குற்றம் அவளை சேரும்னுட்டாங்க. உள்ளபடியே ஒரு குழந்தைய முதல்ல கிணத்தடியில் வரும் வரையிலுமே காத்திருக்கக்கூடாது, உடனடியாக சென்று பிடித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாது அதை பார்த்து விட்டு அந்த குழந்தை உள்ளே விழுந்து விட்டால் இவளுடைய கவனக்குறைவு இல்லை, இவள் பேரில் இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னா கொலை தோஷம், அது கொலையாகவே கருதப்படும். அப்படிதானே நீ எங்களையும் பார்த்துக்கணும். ஆபத்தான அந்த கிணறு மாதிரி தான் இந்த சம்சாரத்திலே நாங்கள் இருப்பது. நீ எல்லாம் உணர்ந்து அவ்வளவும் அனுபவப்பட்ட தாய் ஸ்தானத்திலே நீ இருக்கும் பொழுது விளையாடட்டும்னு எங்களை விட்டுடலாமா? நீ உன் கை எங்களை பிடித்து கொண்டல்லவா இருக்க வேண்டும் யதிராசா என்று இப்படி அன்னையோடு குணத்தோடெல்லாம் ஒப்பிட்டு மேலும் சில பாடல்களை சொல்கிறார். அன்னை குடிநீர் அருந்தி முலையுன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ, அதுபோல்தான் நாங்களும் இருக்கோம். எங்கள் நோய் தீர வேண்டுமென்றால் எங்களுக்காக வேண்டி நீதான் வேண்ட வேண்டும்ங்கிறது. ஆச்சாரியரை போய் தரிசிக்கும் போது மட்டும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனே எழுந்திருக்கிறது வழக்கமில்லை, நமஸ்கரித்தபடியே இருக்கணும். அவர் ஆகட்டும்னு சொன்னதுக்கப்புறம் தான் எழுந்திருப்போம். உள்ளபடியே அந்த நேரத்திலே தம்மை நமஸ்கரிப்பதாக அவர்கள் கொள்ளுவதில்லை. அவரை நமஸ்கரிப்பதன் மூலமாக அங்கிருந்து தொடங்கி அவருடைய ஆச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர் அப்படியே போய் அது ராமானுஜர் வழியாக நம்மாழ்வாரை அடைந்து பெரிய பெருமாள் திருவடிகள் வரையிலுமாக செல்வது. பெரிய பெருமாள் வாய் திறந்து சொல்லுவதில்லை, இவர் பேசுவர். பேசும் பெருமாளாகத்தான் ஆச்சாரியர்களை பார்க்கிறோம். அப்படி அவர் திருமுன்னே விழுந்து வணங்கும் போது அவர் ஆகட்டும்னு சொல்கிற வரைக்கும் விழுந்து தான் கிடக்கணும். இந்த கட்டை அப்படி விட்டோம்னா விழுவது போலே விழுந்துடணும். அவர் சொல்லும் வரையிலுமாக எழுந்திருக்கணும், எழுந்திருக்காது இருக்கணும். ஏன்னா அவர் நமக்காக அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். அந்தபடிக்கு எனக்காக வேண்டி வேண்டுவது உன் செயல் என்றோ, நீ சொன்னபடிக்கு பெருமாள்கிட்ட போயிட்டு என்னையே அடியன் கொடுத்து விட்ட நிலையிலே நிற்கவெல்லாம் எனக்கு தெரியுமா? நீ என்றோ நமக்காக வேண்டி அதையெல்லாம் செய்ய வேண்டியது தாய்ஸ்தானத்திலே இருந்து என்னே எனக்கு எதிராசா எல்லாம் நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. இதையெல்லாம் நான் செய்யணுமான்னு ஒரு தாய் கேட்பாளா? இந்த குழந்தைக்கு தானே உடம்பு முடியல, அதுக்காக அவ்வளவு கசப்பும் புளிப்புமா இருக்கிற கஷாயத்தை நான் குடிச்சு இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையான்னு ஒரு தாய் கேட்பாளா? அவள் எப்படி தன்னுடையதாக நினைத்து எல்லாவற்றையும் செய்து கொள்கிறாளோ அதுபோலே அடியேனுக்காக செய்ய வேண்டியது உன் கடனன்றோ எதிராசா என்று தாய்ஸ்தானத்திலே இருந்து உடையவரிடம் பிரார்த்திக்கிறார். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறிய உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறிய மல்லு புகழ் சேவிடுக நம்பி தன் நிலையை என் தனக்கு நீ தந்திய திராசா எல்லாளும் உன் தனக்கே ஆட்கொள் உகந்து எல்லாளும் உன் தனக்கே ஆட்கொள் உகந்து 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 ராமானுஜருடைய சிஷ்யவர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அவருக்கு 74 சிம்மாசனாதிபதிகள் முதல்ல, அவரவருடைய பிள்ளைகள் எல்லோரும் அந்த சிம்மாசனாதிபதிகளாகவே இருந்து வருகிறார்கள். இது தவிர பல நூறு சந்நியாசிகள், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இன்னும் நிறைய அம்மங்கார்கள், பாகவதர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று இப்படி ஒரு பெரிய அடியார் திருக்கூட்டத்தோடு தான் ராமானுஜர் எழுந்தருளுவர். அவர் திக்விஜயம் செய்கிறார் என்றால் 1,000 பேரும் உடன் சென்றதாகவே கணக்கு கொள்ளப்படுகிறது. இவர்கள் அத்தனை பேரையும் காண்பித்து இதிலிருந்து ராமானுஜருடைய சீடர் என்று ஒருவரை சுட்ட வேண்டுமென்றால் அந்த நிலைக்கு யார் தகுதியானவர் அப்படின்னு ஒரு போட்டி வைத்து பார்த்து அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். யாரை சொல்ல முடியும்? கூறத்தாழ்வான் ராமானுஜரே எல்லாம் என்று ஒரு கணப்பொழுதில் சொத்தையெல்லாம் விட்டுட்டு மனைவியோடு வந்து கடைசி வரையிலும் எம்பெருமானாருக்கு தொண்டு செய்தவர். முதலியாண்டான் ராமானுஜர் எல்லாவற்றையும் விடுத்து சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட போது கூட விடாது பற்றி கொன்ற ஒரு விஷயம் முதலியாண்டான் ராமானுஜருடைய பாதுகையாகவே இருக்கக்கூடியவர். எம்பார் திருநாமத்தில் கூட ராமானுஜருடைய திருநாமத்தின் முதல் எழுத்தும் இறுதி எழுத்துமாக சேர்ந்து எம்பெருமானார் என்பதனுடைய சுருக்கம் போலே விளங்கியவர் எம்பார்.
இப்படியே பார்த்து கொண்டு போனோம்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருமாக இவர் ஆசிரியத்திருந்த ஆச்சாரியரே யாதவ பிரகாசர் இவரிடத்தே வந்து சிஷ்யவர்க்கம் செய்தார்னெல்லாம் பார்க்குறோம். அப்படி போட்டி போட்டு கொண்டு ஒவ்வொருத்தரும் ஞான கஜங்களாக எல்லாம் இருக்கும்போது அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் வடுக நம்பியை சொல்லுவார்கள். ஆந்திர பூர்ணர் என்று அவருக்கு பேர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த பூர்ணர் அப்படிங்கிற பேர் ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. முழுமை பெற்றவர்கள் பூர்ணர்கள். ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களும் பூர்ணர்களாகவே இருக்கிறார்கள். அவருக்கு சமாசேனம் செய்து வைத்த பெரிய நம்பிகளை மகாபூர்ணர் என்று சொல்லுகிறோம். அவருக்கு பிரபந்தங்கள் சொல்லிக் கொடுத்தவர், அவருக்கு ராமாயண காலக்ஷேபம் சொல்லி வைத்தவர், திருவாய்மொழி வியாக்கியானம் சொன்னவர், மந்திரோபதேசம் செய்து வைத்தவர்னு அத்தனை பேரும் திருக்கோட்டியூர் நம்பிகள் கோஷ்டி பூர்ணர். பெரிய திருமலை நம்பிகள் திருமலை நம்பிகளாகவே இருக்கக்கூடியவர். நம்பி என்ற பதம் அது பூர்ணத்துவத்தை குறித்து வருவது. சுந்தர பரிபூர்ணனான பெருமாளையே அழகிய நம்பி என்று தான் சொல்லுவது. வைணவத்தில் இந்த நம்பிங்கிற பதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்படி ராமானுஜரோடு தொடர்புடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் பூர்ணர்களாக இருக்க அவருடைய சீடர்களிலே ஒருவர் பூர்ணராக இருக்கிறார். ஆந்திர பூர்ணர் என்று சொல்லப்படும் வடுக நம்பி. ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய மேல்கோட்டை, அது இன்னைக்கு கர்நாடக தேசத்தில் இருந்தாலும் அந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர். ராமானுஜருடைய சீடர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இவர் தலை சிறந்து பெற்ற சிஷ்யவர்க்கம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உயர்ந்தவர். ராமனை பற்றி சொல்லும்பொழுது அவருக்கு தொண்டு செய்யும் லக்ஷ்மணர், பாகவதனான பரதனுக்கு தொண்டு செய்யும் சத்ருக்னர்னு எப்படி பார்த்தோமோ அதுபோலே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே என்று பெருமாளே வந்தாலும் அவரை விடுத்து அந்த பெருமாளை பார்க்கும் நம்மாழ்வாரை நான் பார்ப்பேன் என்ற நிலையிலே நின்ற மதுர கவிகள் வீதியிலே பெரிய பெருமாள் எழுந்தருள அவரை தரிசிக்க வேண்டி வாசலுக்கு சென்ற ராமானுஜர், அவரோடு சென்ற சீடர்கள், அவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் இருக்க, புறப்பாடு முடிந்தவுடன் எம்பெருமானார் உள்ளே வருவார், அவருக்கு கொடுக்க பால் காய்ச்ச வேண்டும் என்று வீதியில் நடந்த ரங்கநாதனுடைய புறப்பாட்டையும் விடுத்து ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் செய்ய வேண்டி காத்திருந்த வடுக நம்பிகள். சத்ருக்னன் எப்படியோ, சுவாமி மதுரகவி ஆழ்வார் எப்படியோ, அந்த வரிசையிலே வைத்து கொண்டாடப்படுபவர் வடுக நம்பிகள். அவரை பற்றி சொல்லும்பொழுது அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஒன்று தலை சிறந்ததாக விளங்குவது யாத்திரையிலே சுவாமி ராமானுஜருடைய திருவாராதனம். கச்சி பேரொழால பெருமாள், தேவராஜ பெருமாள் தான் ராமானுஜருக்கு திருவாராதன பெருமாள். இந்த யாத்திரையிலே போகும்போது அவரவருடைய திருவாராதனத்தை ஒரு பெட்டியிலே வைத்துக்கொண்டு சுமந்து செல்ல வேண்டியது. எங்கே அடுத்து செல்கிறார்களோ அங்கே சென்று அந்த பெட்டியை பிரித்து திருவாராதனத்தை எழுந்தருளச் செய்து திருவாராதனம் பண்ணி மறுபடியும் பெட்டியில் எழுந்தருள பண்ணணும். இப்படி ராமானுஜர் யாத்திரையிலே செல்லும்பொழுது அவருடைய அவரோடு சேர்ந்தவற்றையெல்லாம் அவரவர்கள் சுமந்து வர அவருடைய திருவாராதனத்தை வடுக நம்பி சுமந்து வருகிறார். போது அங்கே சிலர் பார்த்து இது என்ன இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதேன்னு பயந்தார்களாம். என்னன்னு பார்த்தா வடுக நம்பி ராமானுஜருடைய திருவாராதனத்தை தலையிலே சுமந்து கொண்டு அந்த பெட்டிக்கு மேலே தன்னுடைய திருவாராதனத்தை எழுந்தருள பண்ணி வச்சிருந்தாராம். இதை பார்த்தவர்கள் பதறினார்கள். காரணம் என்னன்னா வடுக நம்பிகளுக்கு என்ன திருவாராதனம்னா வைஷ்ணவர்கள் இதை கேட்டே தெரிந்து கொள்வார்கள். சுவாமிக்கு என்ன திருவாராதனம் என்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு ஆச்சாரியர் திருமாளிகையிலும் பிரதானமாக ஒரு பெருமாளை வைத்து அவரைத்தான் வழிபடுவார்கள். அதுதான் அவரவர்களுக்கான திருவாராதனம். இப்போ வடுக நம்பிகளுடைய திருவாராதனம் என்னன்னு கேட்டால் ராமானுஜருடைய பாதுகைகள். ராமானுஜருடைய பாதுகைகளையே அவர் வைத்து திருவாராதனம் பண்ணுவார். அவருக்கு தனியாக பெருமாள்லாம் கிடையாது, அந்த பாதுகைகள் தான் அவருக்கு திருவாராதனம். அப்போது ராமானுஜருடைய பாதுகைகளை ராமானுஜருடைய திருவாராதன பெட்டிக்கு மேலே வைத்து கொண்டு இவர் சுமந்து சென்றார் என்றும், இதை பார்த்தவர்கள் இப்படி செய்யலாமோன்னு கேட்டபோது உங்களுக்கு உங்கள் திருவாராதனம் உயர்ந்ததென்றால் அடியேனுக்கு அடியேனுடைய திருவாராதனம் உயர்ந்ததுன்னுட்டாராம். இப்படி ராமானுஜரை தவிர மற்றொன்றும் அறியாத நிலையிலே இருந்தவர் வடுக நம்பிகள். அந்த நிலையை கொண்டாடுகிறார். மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி என்று கொண்டாடுகிறார். மண்ணு புகழ் சேர், நீடித்த புகழுடையவர், நிலைத்த புகழுடைய வடுக நம்பி, தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து. வடுக நம்பி எப்படி உன்னை தவிர மற்றொன்றும் அறியாதவராக இருந்தாரோ அந்த நிலையிலே அடியேனை நிறுத்தி. மதுரகவி ஆழ்வாருடைய நிலைமையெல்லாம் சொல்லும் பொழுது மற்ற அத்தனை ஆழ்வார்களையும் ஒரு தட்டிலே நிறுத்தி மதுரகவிகள் தனித்தொரு தட்டிலே வைப்பார்கள். உள்ளபடியே அவ்வளவு பேரையும் கடந்த பக்குவ நிலை சுவாமி மதுரகவிகளுடையது. 11 பாடல்கள் தான் பாடுறார். திருவாய்மொழிக்கு அது முன்னோட்டாக சேர்த்து சொல்லப்படுகிறது. வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலை என்று மாமுனிகளே கொண்டாடுறார். நமசப்தத்துக்கு அவ்வளவு அர்த்தம் பண்ணுவாங்க. அந்த நமசப்தத்தினுடைய பொருளாக விளங்குவதாம் கண்ணினும் சிறுத்தாம்பு. ஏன்னா கண்ணனுடைய லீலைகளை சொல்லும்பொழுது அதிலே சுலபமாக எல்லோரும் ஈடுபட்டு விடுவோம். உடனே கண் கலங்கிடும், கேட்டபடி மனமெல்லாம் மகிழ்ச்சி பூரித்திருக்கும். ஆனால் மதுரகவிகளுடைய நிலை என்னன்னா இப்படி மகிழ்ந்திருக்கக்கூடிய அடியவரான நம்மாழ்வாரை பார்த்து இவர் கண் கலங்குவாராம்.
அவருக்கு தெரிந்தது சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் என்று சொல்ல துணிவு வரணும் ஒரு வைணவருக்குன்னா அது மதுரகவிகளுக்கு மட்டும்தான் வரும். அவர் என்னுடைய சுவாமி இல்லை, யாரு? கண்ணன் என்னுடைய இறைவன் இல்லை, அவர் இல்லை எனக்கு சுவாமி அப்படிங்கிற துணிவு யாருக்கு வரும்? மதுரகவிகளுக்கு மட்டும்தான். காரணம் என்னன்னா, தேவுமற்றறியாத நிலையிலே இருந்தவர், அந்த நிலையிலே இருந்தவர் சுவாமி வடுக நம்பிகள். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மன்னு புகழ்சேர் வடுக நம்பி என்கிறார். உம்மை தவிர மற்றொன்றும் அறியாத, மற்றொரு தெய்வம் அறியாதவரான நிலைத்த புகழுடைய சுவாமி வடுக நம்பிகள், அவருடைய நிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து. முதல் பாடலே தந்தையினுடைய ஸ்தானத்தை சொல்லி தந்தை தனித்து அனுபவிக்க மாட்டார், அந்த நிலையிலே அடியேனை விடுத்து நீ எனக்கானவற்றை கொடுத்து என்னோடு இருத்தி கொள்ள வேண்டும்னார். அடுத்தடுத்த பாடலிலே தாயோடு ஒப்பிட்டு தாய் எப்படி குழந்தைக்காக வேண்டி தான் மருந்து குடித்து அந்த குழந்தையை காப்பாளோ, அதுபோல எனக்கானவற்றை நீ செய்து பெருமானிடம் வேண்டி எனக்கும் முத்தியை கொடுக்க வேண்டும்னார். மூன்றாவது ஆச்சாரிய நிலையிலே வைத்து மாதா பிதா குருங்கிற அந்த வரிசையிலே ஆச்சாரியராக பாவித்து வடுக நம்பி எப்படி உடையவர் உமக்கு தொண்டு செய்தாரோ அந்த நிலையிலே அடியேனையும் வைத்து நீ எந்தனக்கு நீ தந்து எதிராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து. இந்த உந்தனக்கேல வர அந்த ஏகாரம் இருக்கு இல்லையா, இது நாராயணனே நமக்கே வரை தருவான் என்பது போல. அவனும் தருவான், மற்றவர்களும் தருவான் என்பதில்லை. அந்த இடத்துல அந்த ஏகாரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அதுபோலே உமக்கு மட்டுமே தொண்டு செய்திருக்கும் நிலையிலே அடியேனை இருத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதிகாரம் உண்டேல் அரங்கத்திறங்காரோ, அதிகாரம் உண்டேல் அரங்கத்திறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்க்கு அன்றோ அன்றோ அன்றோ, அதிகாரம் உண்டேல் அரங்கத்திறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்க்கு அன்றோ, எதிராசா நீ இறங்க வேண்டுவது நீயும் அதிகாரிகளுக்கே, இறங்கில் எதிராசா நீ இறங்க வேண்டுவது நீயும் அதிகாரிகளுக்கே, இறங்கில் எல் செய்வோம் யாம் எல் செய்வோம் யாம் எல் செய்வோம் யா. கண்ணன் கீதை தொடக்கமாக நேரடியாக அவர் வாச்சகமாகவே முக்திக்கு யார் அதிகாரிகள், கர்மஜான பக்தி முதலியவற்றை அனுஷ்டிப்பவர்கள் என்னென்ன நிலையிலே அதை அனுஷ்டிக்க வேண்டும், எப்படி அது கணக்கு கொள்ளப்படும், அவர்களுக்கு மட்டும் எப்படி முக்தி வாய்த்ததாகும், இதெல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறார். அவர் வரிசையிலே இன்னும் நிறைய பேர் அதற்கு பாஷ்யமெல்லாம் செய்தும் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ மோட்சத்திற்கு அதிகாரி நிர்ணயம் என்று ஒன்று ஏற்பட்டு விட்டது, இவர்களுக்குத்தான் என்று ஏற்பாடாகிவிட்டது. அவர்களுக்கு மட்டுமே வாய்க்கக்கூடியதாக இருந்த நிலையில் பெருமாள் மாறாத அவர் இன்னும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கார். அவர்கிட்ட போய் நான் மோட்சத்தை கேட்க முடியுமா? அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிற அந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டவனாகவான் அடியேன் இருக்கிறேன் என்ற நிலை. அவர்கிட்ட போனால் இது நடக்காதுன்னு தெரிந்துவிடும் விதமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மகாலட்சுமி பிராட்டியார் பெரியபிராட்டியாரை பற்றி சிறப்பித்து சொல்லும் பொழுதெல்லாம் பெருமாள் கோவிலில் போய் தரிசனத்துக்கு போகும்போது தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அங்கே போகிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிறோம். இது அப்பா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அம்மாகிட்ட சொல்லி இது வந்துருச்சு இதை கொண்டு போய் காட்டணும், அப்பா கையெழுத்து போடணும், நீ பார்த்து முடிச்சு கொடு அப்படின்னு சொன்னால் வந்த உடனே போய் பகிரங்கமாக சொல்லாமல் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் மனசு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அம்மா எடுத்து சொல்லும் விதமாக எடுத்து சொல்லி நம்ம முதுகில் விழுறதுலேருந்து காப்பாற்றி கொடுப்பா. அந்த ஸ்தானத்திலே பெரிய பிராட்டியாரும் வந்து எதிரே நிற்கக்கூடிய ஒருவனை பார்த்த உடனே பெருமாள் ஆஹா இவனா
இவன் தானே அது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக ஒன்று இவள் வார்த்தைகளை சொல்லி பெருமானுடைய மனதை மாற்றுவாள், இல்லை என்றால் அழகை காட்டியும் திருத்தி. எப்படி சீதை அந்த ராட்சசிகளுக்காக வேண்டி ஹனுமானிடம் பேசினாளோ அதுபோல இந்த கருணை இருக்கே, ஒரு க்ஷணப்பொழுதிலே இவர்கள் எல்லாரையும் அப்படி கைகளாலேயே நசுக்கி தள்ளிட்டு உன்னை நான் சுமந்து செல்லுகிறேன்னு ஹனுமான் அசோகவனத்திலே வார்த்தை சொன்ன பொழுது சீதா பிராட்டியார் கடிந்து கொள்ளுகிறார். ஹனுமானை பார்த்து குரங்கேன்னு சொல்கிறார், உனக்கு இவ்வளோதானே புத்தி, நீ இப்படி தான் யோசிப்ப அப்படிங்கிறார். தன்னை ஹிம்சிக்க வேண்டி ராவணன் நியமித்த அந்த அரக்கிகளுக்காகவெல்லாம் பேசியவள் என்ற நிலையில் இருப்பதினாலே பெரிய பிராட்டியார் நமக்காக வேண்டி அங்கே வார்த்தை சொல்லுவாள். இந்த நிலையிலே அனாதிகாரிகளுக்கும் பெரிய பிராட்டியார் சொல்லித்தான் ஏதோ பொழைச்சிக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் மோட்சம் என்று வந்துவிட்டால் அதற்கான அதிகார நிர்ணயத்திலே பெருமான் ரொம்ப கிளியராக இருக்கார், ரொம்ப தெளிவாக இருக்கார். அதெல்லாம் யாருக்காகவும் எந்த மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. இப்போ அவர்கிட்ட போனால் இது நடக்காது. அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தா உம்முடைய செயல் என்ன? ஆச்சாரியன் அதிகாரி யாருங்கிறத பார்த்து தான் மந்திரோபதேசம் பண்ணணும்னு சொல்லி கிடைத்ததற்கரியதான துவயமகா மந்திரத்தை உமக்கு மட்டும் 18 முறை நடக்க வைத்து பிறகு ரகசியமாக வீட்டில் மச்சுக்குள்ள உட்கார்ந்து மூன்றாவதாக ஒருவர் காதில் படாத உபதேசம் பண்ணினதை வெளியே வந்த காலத்தோடு மேலே உயரமாக ஒரு இடத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஆசையுடையவர்கள்லாம் யார் இருக்கிறீர்களோ வாருங்கள் என்று அழைத்து ஒரு கணப்பொழுதிலே அந்த நிர்வாகத்தையே மாற்றினீரே. அதிகாரி விசேஷமாக பார்த்தீர்கள், அங்கே என்ன அதிகாரம், என்ன குணம் இருந்தால் அவர்களுக்கு மந்திரோபதேசம்னு எம்பெருமானார் நியமித்தார்னு பார்த்தா ஆசையுடையோர்க்கெல்லாம் மனோவள மாமன்களே அதை கொண்டாடுறார். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் அப்படிங்கிறார். அப்போ அதற்கு முன்பாக ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் மந்திரம் கொடுக்கப்படலை, அது வரம்பாக இருந்தது. அந்த வரம்பை மாற்றினார், அந்த வரம்பை மாற்றி அமைக்கிறார். அந்த அதிகாரம் அவருக்கு இருந்ததுனால தான் அதை செய்ய முடிந்தது, அதை அவர் செய்கிறார். அப்போ நீர் பெருமான் நியமித்தபடிக்கு இந்த வரம்பெல்லாம் பார்த்து செயல்படுபவர் இல்லை, எங்கள் பேரிலே கொண்ட கருணையினாலே அந்த வரம்பையும் மீறி உம்முடைய கருணைக்கு எங்களை ஆட்படுத்தி அனாதிகாரிகளுக்கெல்லாம் கூட மந்திரம் கொடுக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளி அது உடனே அனாதிகாரிகளுக்கே கொடுத்துட்டாரான்னா அது அப்படி இல்லை, ஆச்சாரிய சம்பந்தத்தாலே அவர்கள் பெற வேண்டிய பக்குவத்தை பெறுவார்கள். அது அத்தனை காலம் நடந்ததானா நடந்ததாக தெரியல, இவருடைய சம்பந்தத்தாலே அந்த பக்குவத்தை எல்லோரும் ஒருபோலே பெற்றார்கள். ராமானுஜ திவாகரம்னு சொல்லப்படுது, ஒரு சூரியன் அவர், இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்குன்னு மாறியெல்லாம் ஒளி வீசாது, அத்தனை பேருக்கும் ஒருபடியே செய்கிறார். இன்னைக்கு காலையில் சுட்டெரிக்கிற வெயில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, தனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சிலருக்கு மட்டும் வேற மாதிரியும் பிடிக்காதவர்கள்னா வேற மாதிரியும் செய்தா இல்லை. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெயில் அவ்வளவு பேருக்கு ஒரே உஷ்ணத்தை கொடுப்பது போலே ராமானுஜ திவாகரராக இவரும் எல்லோருக்கும் ஒருபடியே அருள் சுரந்தார். அதனால் இவர் சம்பந்தத்தாலே எல்லோரும் அதிகாரிகளாக உயரக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். அதனால் ஆசையுடையவர்களுக்கெல்லாம் மந்திரோபதேசத்தை செய்து வையுங்கள் என்று நியமித்தவராயிற்றே. அதனால் அதிகாரம் இல்லாதவர்களுக்கும் இறங்கும் குணம் உம்முடையதாயிற்றே. யதிராசா, நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம், இந்த கதவும் அடைத்து விட்டால் நாங்கள் செல்ல வேறு வாசல் இல்லையப்பான்னு வேண்டார். நீயும் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் என்று நின்று விட்டால் எங்களை காக்கக்கூடியது யாரும் இல்லை. அதனால் மனம் இறங்கி வந்து அரங்கர் இறங்காத போதும் எங்களுக்காக இறங்கி எங்களை பேருந்து வீட்டிலே ஆட்படுத்திக்கொள் என்று கேட்கிறார். போம் வழியை தரும் என்னும் இன்பம் எல்லாம் புசித்து வழி போய் அமுத விரசை ஆற்றில் போவழியை தரும் என்னும் இன்பம் எல்லாம் புசித்து வழி போய் அமுத விரசை ஆற்றில் நாமுழ்கி மலமாற்று தெளிவி சும்பை நன்னினலந்திகள் மேனி தன்னை பேற்று தாமமரர் வந்து எதிர்கொண்டலங்கரித்து சகரி பாமாமணி மண்டபத்து சென்று தாமமரர் வந்து எதிர்கொண்டலங்கரித்து சகரி பாமாமணி மண்டபத்து சென்று மான்மலராட்கோண் மடியில் வைத்து உகக்கும்
வாழ்வு நமக்கே நீராசன் அருளும் வாழ்வே. ஸ்ரீ வைஷ்ணவ வியாக்கியானங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியவரும் மூன்று யாத்திரைகளை ஸ்மரிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அக்ரூரர் கண்ணனையும் பலராமனையும் தேரிலே ஏற்றி மதுராபட்டணத்திற்கு கம்சன் நடத்திய யாகத்திற்கு அழைத்து சென்றாரே, அதை ஸ்மரிக்க வேண்டும். ஆனால் அக்ரூரருக்கு அங்கத்தான் கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டி கொடுக்கிறார். கோபஸ்திரீகளை சமாதானப்படுத்தி அனுப்பினதுன்னு பல விஷயங்கள் அங்கே நிகழ்கிறது. அதனாலே அந்த யாத்திரையை தினமும் ஸ்மரிக்க வேண்டும். இரண்டாவதாக ரொம்ப சிறப்புடையது திருவேங்கட யாத்திரையை அனுதினமும் ஸ்மரிக்க வேண்டும். நான் ஒரு பிறவியிலே ஒரு முறை திருவேங்கட யாத்திரை என்பது வாய்ப்பதே அரிது. தினமும் திருவேங்கடத்திற்கு யாத்திரை செய்வதை வேண்ட வேண்டும். ஏனால் எம்பெருமான் பொன்மனமேல் ஏதேனும் ஆவேனேன்னு ஆழ்வார் கொண்டாடின தலம் ஏதோர் விதத்திலே திருவேங்கட சம்பந்தம் என்று வேண்டிக் கொண்டது. மூன்றாவது அர்ச்சிராதி கதி சிந்தனம் என்று சொல்லுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உடலை விட்டு நீங்கிய உயிரானது எந்த வழியிலே எப்படி அழைத்து செல்லப்பட்டு ஸ்ரீவைகுண்ட வாசலை அடைந்து அங்கே என்னென்ன சம்ஸ்காரங்களெல்லாம் நடந்து முடிந்து துவாரப்பிரவேசம் செய்து உள்ளே சென்று திருமாமணி மண்டபத்தில் அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு இருக்கக்கூடிய நிலை, அந்த கதியை நாள்தோறும் சிந்திக்க வேண்டுமா? அதை அப்படியே இங்கே வரிசைப்படுத்தி சொல்லிடுறார். அதுக்கான ஒரு பயண திட்டத்தையே போட்டு கொடுக்குறார் மாமணிகள் இந்த இடத்துல. என்ன ஆகும்னு கேட்டால், போம்பழியை தரும் என்னும் இன்பமெல்லாம் புசித்து, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே மோட்சத்திற்கு செல்லும் உயிரானது அது செல்லக்கூடிய வழியே ரொம்ப இனிமையானதாக இருக்குமா? அது சோலைகளெல்லாம் நிறைந்ததாகவும் நல்ல சீதளமான நிலையிலே, அது நல்ல குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்ததாகவும் வாசமான மலர்கள் எல்லாம் பூத்துக்குலுங்கக்கூடியதாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வழியிலே பிரயாணப்பட்டு போய் இன்பமெல்லாம் புசித்து வழி போய் வைகுண்ட துவாரம் கண்ணெதிரே தெரிந்துவிடும். ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்குமாம். அதற்கு விரஜா தீர்த்தம் என்று பேர். ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் இந்த மூன்றாவது பிரகாரத்திலே வடக்கு துவாரம் வைகுண்ட துவாரமாக இருக்க அதனுடைய கரையிலே ஒரு சின்ன கிணறு இருக்கும். நம்பெருமாளே அங்கே வரும்பொழுது வைகுண்ட துவாரம் பிரவேசம் பண்ணி வர்றதுக்காக வரும்பொழுது அந்த இடத்துல நின்றுட்டு தான் வெளில வருவார். வெளில வரக்கூடிய வைகுண்ட துவாரத்து உள்ளே பிரவேசம் பண்ணணும்னா இந்த விரஜையிலே ஸ்நானம் பண்ணணும். விரஜா நதியிலே ஸ்நானம் செய்த பிறகு அதுவரையில் இருந்த நிலை மாறி ஒளி பொருந்தியதான அப்ராக்கிருதமான ஒரு சரீரம் வாய்க்க பெறுமா? கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரியே நமக்கும் கிரீடம் கௌஸ்துபம் அத்தனை லட்சணங்களும் ஏற்பட்டு அப்ராக்கிருதமாக ஒரு சரீரமே ஏற்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது. விரசை ஆற்றில் நாம் மூழ்கி விரஜா தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்தவர்களுக்கு என்ன ஆகும்? மலமற்று அதுகாரும் இருந்து அழுக்குத்தன்மையானது நீங்க பெற்று அவ்வளவும் நீங்கிய நிலையிலே தெளிவிசும்பை நன்னி விசும்பு என்று இங்கே சொல்லுவது இந்த வைகுண்ட லோகத்தை, அதை அருகே சென்று விடுவார்களாம். விரஜையை கடந்து அந்த பக்கம் போனாதான் வைகுண்டம். இந்த கரையிலே நின்று கொண்டு பார்ப்பார்கள், ஆ இவனுக்கு வைகுண்ட வாசம், அதனால் விரஜைக்கு அனுப்புங்க, இல்லைன்னா அந்த பக்கம் திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்போ விரஜையிலே ஸ்நானம் செய்து எழுந்து அக்கறையை அடைந்தால் பொன்மயமான வைகுண்ட மகாத்வாரம் அங்கே இருக்கும். அதை சென்று கிட்டி நன்னி நலந்திகள் மேனிதன்னை பெற்று இந்த ஒளி பொருந்திய அந்த திருமேனியை பெற்று தாம் அமரர் வந்தெதிர்கொண்டு அலங்கரித்து இயல்பான ரூபங்களெல்லாம் அழிந்துபட்டு போய் அப்ராக்கிருதமான திருமேனியை பெற்ற பின்னர் நலந்திகழக்கூடியவர்களான தாம் அமரர்கள் வந்து எதிர்கொண்டு, இங்கே அமரர்கள் என்று சொல்லப்படுவது தேவகூட்டம் இல்லை, இங்கே அமரர்கள் ஆபவர்கள் நித்தியசூரிகள். ஒரு ஜீவன் வைகுண்டத்திற்கு வந்து பெருமானோடு அங்கே பெருமானோடு கலந்திருக்க போகிறது, அடியார்களோடு கலந்திருக்க போகிறதுன்னா அதை கொண்டாடுவார்கள். சுவாமி நம்மாழ்வார் பத்தாம் பத்திலே ஒன்பதாம் திருவாய் மொழி சூழ்விசும் பனிமுகில் என்று தொடங்கி ஸ்ரீவைகுண்ட யாத்திரையை அப்படியே ஆவணப்படுத்தி கொடுத்துருக்கார். இங்கேருந்து போகும்போது என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் வந்தார்கள், எப்படியெல்லாம் வரவேற்றார்கள், அங்கே இருந்த தேவலோக ஸ்ரீகள் எல்லாம் மங்கள தீபங்கள் ஏந்தி நின்றார்கள், வழி செய்து கொடுத்தார்கள், தேவர்கள் எல்லோரும் எதிர்கொண்டு வருக வருகன்னு சுவாகத்தம் சொல்லி வரவேற்றார்கள், இதையெல்லாம் பாடியிருப்பார். அந்தபடிக்கு சென்று நித்தியசூரிகள் எல்லோரும் வந்து நம்மை வரவேற்பார்களாம். என்ன பகவான் ஒரு உயிரை தனக்காக பெற்றுக்கொண்டான்னா மகிழ்வாராம். அவர் இன்னும் எதுக்கு வைகுண்டத்தில் ரொம்ப காத்துக்கிட்டே இருக்காருன்னா அவ்வளோ பேர் அங்கே வந்துடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காராம். அதனாலே ஒவ்வொருவரும் அங்கே வரும்பொழுது எம்பெருமான் மகிழ்வாராம். அதனால் நித்தியசூரிகள் வாசலுக்கு வந்து அவர்களை வரவேற்கிறார்கள். அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து சர்க்கரிப்ப மாமணி மண்டபத்து, திருமாமணி மண்டபம் என்ற அந்த மண்டபத்திற்கு பேர்.
அங்கே உள்ளே சென்றால் ஒரு பெரிய கூர்மாசனம். அந்த கூர்மாசனத்தின் மேலே ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் உள்ளே எம்பெருமான், திருமகள், நிலமகள், மற்ற ஆயர் மடமகள் என்று சொல்லப்படும் ஸ்ரீபூமி, நீலாதேவி மூன்று பேரோடும் வீற்றிருப்பார். சங்கு சக்கர கதையெல்லாம் ஏந்தி எழுந்தருளியிருப்பார். இதுவரையிலும் வீடு பேர் அடைந்த அத்தனை உயிர்களும் அங்கே எம்பெருமானை சுற்றி நின்று அவர் மனமகிழ்ச்சிக்கு இசைத்து கொண்டிருப்பார்கள். பாட்டு கேட்கும் இடம் என்று இதை சொல்லுவார்கள். அங்கே இவர்களெல்லாம் வேதகோஷம் எழுப்பிக் கொண்டு பெருமானை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான மாமணி மண்டபத்து சென்று சென்ற பிறகு அங்கே என்ன ஆகும்னா, ரொம்ப வசத்தியான விஷயம் நடக்கும். போன உடனே பெருமான் அப்படி கோயிலில் இருக்க மாதிரி காட்சி கொடுத்துட்டு போய் உட்காந்து கோப்பா, எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் உட்காருக்கோன்னு சொல்ல மாட்டார். முதல் தடவை போயிருக்கோம் இல்லையா, கிட்டே அழைத்து அப்ராக்கிருதமான சரீரத்தோடு வந்த அந்த ஜீவனை மடியிலே உட்கார்த்தி வைத்துக் கொள்வாராம். தன் மடியிலே அமர்த்தி கொண்டு உச்சி முகப்பார் அப்படியே அதை கொண்டு வரார். மாமலரால் கோன் மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு. மகாலட்சுமி பிராட்டியாருக்கு கூட வாய்க்குமான்னு தெரியல, அவளை அமர்த்தி கொள்ளக்கூடிய மடி அது. அந்த மடியிலே நம்மை அமர்த்தி கொள்ளுவாராம். அமர்த்தி கொண்டு உச்சி முகந்து அந்த ஜீவனை அங்கீகரித்த நிலையில் தன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தோடு எப்போதும் முடிவற்ற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே இருக்கும்படியாக செய்வார். அந்தமில் பேரின்பத்து அரியரோடு இருந்தமை அப்படிங்கிறார் ஆழ்வார்தே. அந்தமில் பேரின்பம், முடிவடையாத இன்பத்தோடு, பேரின்பத்தோடு அடியார்களோடு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையிலே வைப்பார். இது இவ்வளவையும் சொல்லி முடிச்சுட்டு மனவாள மாமனிகள் சொல்றார், இந்த வாழ்வு நமக்கு எதிராசன் அருளும் வாழ்வே. வாழி எதிராசன், வாழி எதிராசன் எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா, இதை வர்ணித்து சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கிடைச்சிடுமா நமக்குன்னு நினைக்க தோணுதே. எப்படி கிடைக்கும்னா, எதிராசன் அருளிகளாலே, அவருடைய அருளாலே, ராமானுஜ சம்பந்தத்தினாலே இந்த வாழ்வு நாம் பெறப்பெறுவோம். எந்த வாழ்வு? இந்த உலக வாழ்க்கை விட்டு நீங்கி இந்த ஜீவனானது ரொம்ப அழகான ஒரு பாதையிலே சென்று விரஜையிலே தீர்த்தமாடி அப்ராக்கிருதமான சரீரத்தை பெற்று நித்தியசூரிகளாலே வரவேற்கப்பெற்று வைகுண்ட வாசலை பிரவேசம் செய்து உள்ளே போய் திருமாமணி மண்டபத்திலே தேவிமார்களோடு எம்பெருமான் வீற்றிருக்க அவருடைய மடியிலே ஏறி அமர்த்தி கொண்டு நம்மை உச்சி முகந்து கொண்டாடுவாராம். இந்த வாழ்வு எம்பெருமானார் நமக்கு கொடுக்கும் வாழ்வுங்கிறார். அர்ச்சிராதிக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது ராமானுஜர் என்பதிலே மாமுனிகள் நிர்வாகம் பண்ணி கொடுத்துடுறார். மனவாள மாமுனிகள் வாக்குக்கு மேலே மற்றொன்று இருப்பதாக தெரியல. ரங்கநாதனே அதோட முடிவு பண்ணிக்கிறார், அதோடு நிறுத்திக்கிறார். மனவாள மாமுனிகள்ட்ட காலக்ஷேபம் கேட்டார் ஒரு வாட்டி, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டையும் நேரடியாக காலக்ஷேபம் கேட்டதா தெரியல. அப்படி ரங்கநாதனே அங்கீகரித்த வாக்குன்னா அது சத்தியமானது தான். அப்போ வைணவ அடியார்கள் கீழே சொன்ன அந்த வைகுண்ட அனுபவம் வேண்டும் என்றால் ராமானுஜர் அருளிய வாழ்வாக அதை நினைத்து நினைத்து பார்த்து அதை பெற வேண்டும். இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தோடே கீ யூ வண்டம் கழித்து இடையில்லா வரணாமே போ அந்தமிழ் பாழ் கடந்து அழகா விராசை தனில் குளிந்து அங்கு அமானவனால் ஒளி கொண்ட சோதியும் பெற்று அமர வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து வாட்டி வழி நடத்த வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து வாழ்த்தி வழி நடத்த வை குந்தம் பூக்குமணி மண்டபத்து சென்று நம் திருமாலனடியார்கள் குழாங்களுடன் கூடும் நான் எனக்கு குறுக்கும் வகை நல்கு எல் நெதிராசா
அதே சிந்தனை இங்கேயும் அர்ச்சிராதி மார்க்கத்தையே சிந்தனை செய்கிறார். இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா, இந்த உடல் விட்டு அழுக்குடம்பு எச்சில் வா என்பார் ஆழ்வார். இந்த அழுக்காலான உடம்பு குணங்களாவது நல்லா இருக்கான்னா அதுவும் இல்லை. இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே அத்தனையும் மலமுற்றதாகவே இருந்து இதை வெறுத்து ஒரு நிலையிலே பெருமான் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து அவன் கிருபையினாலே அவன் எண்ணியவாறு முக்தியை காண்பித்து கொடுக்க இந்த சரீரத்தை விட்டு உதறி உயிரானது புறப்பட்டு சென்று முதல்ல எங்கே போகுதுன்னா இரவி மண்டலத்தோடு ஏகி. ரவின்னா சூரியன். இந்த புவனத்தினுடைய ஒரு எல்லையிலை குறிக்கும் போது சூரியனை சொல்லி சொல்லுவது சூரிய மண்டலத்தை சென்று சேர்ந்து அங்கே சில காலம் தங்கும். அதன் பிறகு இவ்வண்டம் கழித்து இந்த அண்டத்தையும் கடந்து போய் இந்த எல்லையை கடந்து சூரியன், இது மாதிரி பல அண்டங்கள் உண்டு, அந்த அண்டங்களை எல்லாம் கடந்து இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏழு போய் இந்த அண்டங்களை எல்லாம் கடந்துட்டா இந்த மாதிரி பல அண்டங்கள் உண்டு, அண்ட சராசரம்னு அதனால தான் சொல்கிறது, அதையெல்லாம் கடந்து வெளியில் போயிட்டா ஏழு ஆவரணங்கள் உண்டு. ஆவரணா ஒரு பிரகாரம் மாதிரி, ஏழு கடல்கள் என்று சொல்லுவார்கள். கருப்பஞ்சாற்றினால் ஆன கடல், பாலால் ஆன கடல், இப்படியெல்லாம் சொல்லப்படும். இது ஒவ்வொன்றையும் அந்த ஜீவன் கடக்கணும். அதையெல்லாம் கடந்து முடிந்த பிறகு அந்தமில் பாழ் கடந்து அளவே அது கிட்டு சொல்லிட முடியாது. ஒரு தோராயமாக இங்கேருந்து சூரியனுக்கான தூரத்தை ஏதோ சில விதத்தில் சொல்லி நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கு. அது அவ்வளவு தான் சரியாக இருக்குமா அப்படின்னா நம்மளால் அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியல. ஒரு அளவிலே சொல்கிறோம், அப்படி கொள்கிறோம். ஆனால் இது அது மாதிரி 1000 யோஜனை, அது மாதிரி 100000 யோஜனைன்னு ஒரு கணக்கிலே சொல்லுவார்கள். புராணங்கள்லாம் முதல் பகுதியில் இந்த அண்டத்தினுடைய அளவெல்லாம் சொல்லப்படும். இது இவ்வளவு விஸ்தீரணத்துக்கு அகலமாகும், இவ்வளவு தூரம் உயரமாக, இதெல்லாம் சொல்லும். அந்த விதத்தில் இந்த அளவெல்லாம் சிந்தித்து பார்த்தோம்னா அது எங்கேயோ போகும். அதையெல்லாம் கடந்து போய் அந்தமில் பாழ் கடந்து அழகார் விரசைதனில் குளித்து குளிர்ந்த சோலைகளால் சூழப்பட்ட விரஜா தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்து அங்கு அமானவனால் ஒளிகொண்ட சோதியும் பெற்று, விரஜா தீரத்திலே ஒருவர் உட்கார்ந்திருப்பார், அவருக்கு அமானவன் என்று பேர். அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் தான் நமக்கான அந்த துருப்புச்சீட்டில் கையெழுத்து போட்டு உள்ளே விடுறவர். இங்கேருந்து நம்ம விமான யாத்திரையெல்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு சீட்டை எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் அங்கே 2 மணி நேரம் முன்னாடி போயிடணுங்கிறாங்க. காரணம் என்னென்னா ஒரு 8 பேராவது ஒரு வாட்டி கண்ணால் பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்க நம்மளை. வரிசையாக ஒவ்வொன்றா ஒருத்தர் பார்த்தாரே அதோட போச்சார்னா இல்லை, அந்தபடிக்குத்தான் இந்த உயிரும் கடைசியில் போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல காண்பித்து விட்டு உள்ளே எல்லாம் போகிறோம். இந்த விமானத்தை ஏறுறதுக்கு முன்னாடி வாசலில் கடைசியாக ஒருத்தர் இருப்பார். இதுக்கு நடுவில் ஏதாவது மாறி போயிடுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவ்வளோ ஜாக்கிரதையாக அவங்க பண்ணுறாங்க. இருந்துட்டு போட்டோம், அந்த வாசலில் ஒருத்தர் நின்றுட்டு அவர் ஒரு வாட்டி வாங்கி பார்த்துட்டு தான் உள்ளே விடுவார். அந்தபடிக்கு அங்கே வாசலில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், அவருக்கு அமானவன்னு பேர். அவர் பார்த்து கடைசியாக ஒரு கையொப்பமிட்டு இந்த சீட்டை கழகத்தில் கிழிச்சு கொடுக்குறவர் அவர் தான், உள்ளே போகலாம் அப்படின்னு. அந்த தேவதையை சொல்கிறார் அமானவன் நம்மை. அவர் அழைத்து கொண்டு போய் விரஜையிலே மூழ்கி எழுந்தவரை அமானவன் ஒளிகொண்ட சோதியும் பெற்று, அவர் தொட்டதுக்கு அப்புறமா தான் கீழே சொன்னோமே அந்த அப்ராக்கிருதமான சரீரம், ஒளி பொருந்தின அந்த சரீரம் பெருமானை போன்றே ஆயுதங்கள் உட்பட திவ்யாயுதங்கள் உட்பட எல்லாம் பெற்ற நிலையிலே சோதியும் பெற்று அமரர் வந்து எதிர்கொண்டு, நித்தியசூரிகள் வந்து நம்மை எதிர்கொண்டு அழைத்து அலங்கரித்து நமக்கு அலங்காரங்கள் செய்து வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து மாலைகள் எல்லாம் அணிவித்து ஆபரணங்கள் எல்லாம் பூட்டி அலங்கரித்து என்ன பார்க்க போகிறது அவ்வளோ பெரியவரை, அதற்கு தகுதியாக நாமும் போகணும் இல்லையா, அந்தபடிக்கு அலங்காரம் செய்து வாழ்த்தி வழி நடந்து வருக வருகன்னு நம்மை வாழ்த்தி வழி நடத்தி உள்ளே அழைத்துச் செல்ல வைகுந்தம் புக்கு மணிமண்டபத்து சென்று நம் திருமால் அடியார்கள் குழாங்களுடன் கூடும் நாள். அந்த ஒரு நாளை சொல்றார். அங்கே நாள் கணக்கே கிடையாதே, அங்கே காலமே கிடையாதே. இப்போ இவர் எதை சொல்றார்னா அந்த அனுபவம் வாய்ப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய நாள் இன்னும் எவ்வளவு இருக்கோ அந்த நாள். நான் இங்கேருந்து ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் அமானவனுடைய சம்பந்தம் அங்கேயே கிடைச்சா மாதிரி தான். இது இங்கேருந்து பண்ண வேண்டிய அந்த யாத்திரை மட்டும்தான் பாக்கி. ராமானுஜ சம்பந்தம் பெற்றவர்கள் அங்கே கடைசியில் சொன்னோம் இல்லையா அமானவனுடைய அவருடைய அந்த ஒரு அவர் தீண்டுதல், அதுவுமே இங்கேயே வாய்க்க பெற்றவர்கள் போல தான் கணக்கு. ஏன்னா அதே விமான யாத்திரைக்கு ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் விலக்கே வெளியில் சொல்லிடுவாங்க, இவங்களெல்லாம் நீங்கள் சீட்டே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே மீறி பார்த்தா பெரிய நாட்டுக்கு நடுவுலலாம் பிரச்சனையே வந்துடும்.
இவர்கள் எல்லாம் முழுவதுமாக அதிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேருக்கு பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இப்போ இதையெல்லாம் கடந்தவர்கள் ஆகிறோம். இங்கே ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்ற வைணவ அடியார்கள், அமானவனுடைய ஸ்பர்சமே இங்கே ஏற்பட்டது போலே. அதனால் அவர்கள் இதை கடக்க வேண்டியதுதான் பாக்கி. இதை கடந்தவர்கள் அங்கே சென்று திருமாமணி மண்டபத்தை அடைந்து அங்கே பெருமானுடைய அடியார்களோடு திருமால் அடியார்கள் குழாங்களுடன் கூடும் நாள் எனக்கு குறுக்கும் வகை நல்கு என் எதிராசா. அதை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமேங்கிறார். எப்படியும் ராமானுஜ சம்பந்தத்தாலே மோட்சம் அது ஸ்திரமாக இருக்கு. நான் அதுக்கான நாள் இன்னும் ரொம்ப போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கே, அதையும் கொஞ்சம் குறுக்கி கொடுங்களேன். முதல்ல எடுத்த உடனே செய்ததே ஒரு பெரிய சிபாரிசு. அந்த சிபாரிசு கடிதத்தை அவர் எழுதி வச்சிருக்கார், நாம் போய் வாங்கிக்கணும் ஒருத்தர் வீட்டில். அதையும் இப்போ என்ன சொல்கிறோம், முடிஞ்சால் யாராவது இருந்தால் கொடுத்து விட்டுடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது. எப்படியும் மோட்சம் அதில் சந்தேகம் இல்லை, ஆனால் அதற்காக ஏங்கி 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 உம்மை பிரிந்து காத்திருக்கும் நாள் இருக்கே, அதை குறுக்கும்படியாக செய்ய வேண்டும் என்கிறார். ஆழ்வார் சொல்லுவார், இங்கிருந்து இவ்வளவு தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது, அந்த தூரம் எனக்காக கொஞ்சம் குறையக்கூடாதான்னு கேட்பார். குறுக்கும் வகை உண்டுகோலோ கொடியேற்கேம்பர். இந்த குறுக்குங்கிற சொல்ல அப்படியே அங்கேருந்து எடுத்துக்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா, இவ்வளவு தூரத்தில் போய் நாம் உண்மையை பார்க்க முடியுமா, கொஞ்சம் பக்கத்திலே வந்துட்டா இன்னும் தேவையே, என்னதான் வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டேங்கிறாங்களே, நீர் நமக்கு பக்கத்தில் வந்துவிடலாமே என்று கேட்பது போலே குறுக்கும் அப்படிம்பார். அந்த குறுக்கும்ங்கிற சப்தத்தை அப்படியே கையாள்றார். இந்த நாள் கணக்கு இன்னும் குறைந்து 10 நாள்ங்கிறத ஒரு 2 நாள் ஆக்கி தரக்கூடாதா என்று கேட்கிறார். காரணம் என்னென்னா, அந்த அனுபவத்தை நினைத்து 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 அசை போட்டு இந்த உலக அனுபவமானது ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இதை விடுத்து நான் அங்கே செல்ல வேண்டும், அதற்கான நாளை குறைத்து கொண்டு தாருங்கள் என்று வேண்டுகிறார். தென்னரங்கர் தமகாமோ தேவியர்கள் காமோ சேனையர் கொன் முதலான சூரியர்கள் காமோ தென்னரங்கர் தமகாமோ தேவியர்கள் காமோ சேனையர் கொன் முதலான சூரியர்கள் காமோ மன்னிய சீர்மாறனருள் மாறி தமகாமோ மன்னிய சீர்மாறனருள் மாறி தமகாமோ மற்றும் உள்ள தேசிகள் தங்களுக்குமாமோ மன்னிய சீர்மாறனருள் மாறி தமகாமோ மற்றும் உள்ள தேசிகர்கள் தங்களுக்குமாமோ என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கும் முடியும் என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கும் முடியும் எதிராச உனக்கு அன்றியான் ஒருக்கரானேன் என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கும் முடியும் எதிராச உனக்கு அன்றியான் ஒருவர்காகேன் என் உன்னருளால் எனக்கு ருச்சி தன்னையும் உண்டாக்கி மொழி வீசும்பிலடியேன் ஒரு படுத்து விரைந்தே. ஒரு பெரிய பட்டியல் போட்டு கொடுத்து இவங்க எல்லாம் கொடுக்க முடிந்தால் முக்தியை கொடுத்து விடுவார்கள், நான் அவர்கள் யாரும் கொடுப்பதாக என் கதையில் தெரியல அப்படிங்கிறார். தென்னரங்கர் தமக்காமோ, ரங்கநாதனால் என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து மோட்சத்தை கொடுத்து விட முடியுமா, இப்படியும் கேட்க முடியுமான்னு. அவரையே கருணை கடல்ங்கிறோம், அவர் நினைத்தால் முடியாதா அப்படின்னா, இல்லையே, கிருஷ்ணாவதாரம் பண்ணபோது கூடவே இருந்த பஞ்சபாண்டவர்களுக்கு கூட ஸ்வர்க்கந்தான் வாய்த்ததே தவிர முக்தியை கொடுத்தாரான்னா இல்லை. காரணம் என்னென்னா, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறார். அவரையே நம்பி இருந்தார்கள், கூடவே இருந்தார்கள், திரௌபதி உட்பட ஒருத்தருக்கும் அவளுக்கு பெரிய அதிசயங்களெல்லாம் நிகழ்த்தி காண்பித்தார். துவாரகையில் உட்காந்துக்கிட்டு இந்திரபிரஸ்தத்தில் அற்புதங்களை நிகழ்த்தினார், ஆனால் வைகுண்ட வாசம் கொடுத்தாரா அப்படின்னா இல்லை, அவர்களெல்லாம் ஸ்வர்க்கத்துக்கு தான் அனுப்பி வச்சார். அப்போ ஏதோ ஒரு கணக்கு அவர் பார்க்கிறார். தேவியர்கட்காமோ, ஆயிரமானாலும் மகாலட்சுமி பிராட்டியானவள், அவள் பெருமானிடத்தே எடுத்து சொல்லி செய்யலாமே தவிர அவளே நிர்பந்தித்து அவளே முக்தி கொடுத்தேன் என்றால்னா இல்லை, அவளும் இல்லை. எம்பெருமானும் எம்பிராட்டியும் செய்யாத ஒன்றை சேனையர்கோன் முதலான சூரியர்கட்காமோ, சேனை முதல்வர் அனந்தன் கருடன் முதலிய சூரியர்கள் நித்திய சூரியர்களுக்கு செய்யக்கூடுமா அப்படின்னா இல்லை, ரங்கநாதனே கைவிட்ட பிறகு இவர்களா. மன்னிய சீர் மாறன் அருள்மாறி தமக்காமோ, நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வாராதிகள் எனக்கு என் பேரிலே இறங்குவார்களான்னா இல்லை, அவங்களுமே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதையாவது பிடித்தேனானா இல்லையே, அவர்கள் காண்பித்து கொடுத்த அந்த சரணாகதியை கூட நான் அனுஷ்டித்தேனா இல்லையே, நாளை அவர்களாலும் முடியாதது,
மற்றுமுள்ள தேசிகர்கள் தங்களுக்கும் ஆமோ. ஆழ்வாராதிகளை பற்றி வந்த அந்த குரு பரம்பரையிலே வந்தவர்கள் நாதமுனி, மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், அந்த வரிசையிலே இருந்தார்களே உமக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், அவர்களுக்காமோ அப்படின்னா இல்லை, உமகிட்டே அவர்கள் நிறைய விதியெல்லாம் பார்த்தார்கள், உமக்கே நிறைய நியமனிஷ்டங்கள்லாம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிரம் இருந்தாலும் அவர்கள் என்னமோ ஒருத்தருக்கு தான் உபதேசம் பண்ணார்கள், ஓரான் வழியாகத்தானே இது வந்தது, அவர்களெல்லாம் அந்த நியமனிஷ்டையிலே நின்றார்களே, அவர்களால் ஆகுமான்னா அதுவும் இல்லை. அப்ப ஆகக்கூடியது யாரால் என்றால், அத்தனை பேருடைய கருணையும் ஒரு வடிவமாக பெற்று அந்த கருணையை அவர்களெல்லாம் இவருக்கு இவருக்கு என்று பார்த்து பார்த்து வழங்க அந்த விதியை மாற்றி எல்லாருக்குமாக பெருமானை காண்பித்து கொடுத்து உன்னால் மட்டுமே முடியும், என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும். மேலே சொன்ன இந்த பட்டியலில் இருக்கிறவங்க யாராவது என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களான இல்லை, பெரிய பெருமாள் செய்ய மாட்டார், பெரிய பிராட்டியார் அவளுக்கு கூட மன்னிக்கும் அளவிலா நான் குற்றங்கள் செய்திருக்கிறேன் இல்லை, நித்தியசூரிகளால் முடியுமா இல்லை, ஆழ்வாராதிகளாலே முடியுமா இல்லை, மற்ற ஆச்சாரியர்களால் முடியுமா அதுவும் இல்லை, என்னுடைய பிழை பொறுக்க வல்லவர்கள் யாருன்னா, எதிராசா உனக்கன்றி யான் ஒருவருக்கும் ஆகேன், உன்னை தவிர மற்றொருவராலும் நான் செய்த பிழையை பொறுக்க முடியாதுங்கிறார். இந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவருக்கு கொடுக்குற ஒரு உயர்ந்த ஸ்தானம் என்னென்னா, பெருமாளை விட்டுடுங்க அவர்கிட்டெல்லாம் போய் நாம நமக்கான மோட்சத்தெல்லாம் பெற முடியுமான்னா இல்லை, அது துவாரத்துக்குள்ளே அவர் உட்கார்ந்துருக்கார், வைகுண்டத்தில் அவர் இருக்கார், நான் அந்த வைகுண்ட துவாரத்திற்கு சாவி ராமானுஜர்கிட்ட தான் இருக்குதுன்னுட்டாங்க, மணிமண்டபத்திற்கான மார்க்கத்தை காண்பித்து கொடுப்பவர் இவர் தான், இப்போ கீ ஹோல்டராக இருக்கார், சாவி இவர்கிட்ட தான் இருக்குது, இவர்கிட்ட இப்போ பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த நிலையில் என்னுடைய பிழையை பொறுக்கக்கூடியவர்கள் மற்றொருவரும் இல்லை, உன்னை விட்டால் உன்னருளால் எனக்கு ருஜிதனையும் உண்டாக்கி ஒளிவிசிம்பில் அடியேனை உருப்படுத்து விரைந்தே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. எம்பெருமானார் நினைத்தார் என்றால் மோட்சம் அது சரி, ஆனால் அதில் ருச்சி பிறக்கணுமே குறைந்தபட்சம், ஏன்னா கீழே என்ன அதிகாரம் சொன்னார், ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும்னர், அப்போ அதிகாரம் என்னன்னா எனக்கு அந்த மந்திரம் வேணுங்கிற ஆசை இருக்கணும், அதன்படிக்கு வைகுண்ட அனுபவம் வேண்டும் என்ற ஆசை இருக்கணும், அந்த ஆசையாவது எனக்கு தானாக விளைந்ததானா இல்லை, அதையும் நீ தான் பண்ணணும், அதிலே ருச்சியையும் உண்டாக்கி அதையே எனக்கு பெற்றும் தர வேண்டும். அப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த உலகம், அது ரொம்ப சௌக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் இதில் இருக்கிற பற்றை விட்டுட்டேனான்னா இல்லை, இந்த பற்றை விடும்படியாக செய்து அதிலே ருச்சியை ஏற்படுத்தி கொடுத்து ஒளிவிசிம்பில் அடியேனை ஒருப்படுத்து விரைந்தே, உடனடியாக அந்த உலகிலே என்னை வாங்கி அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். இன்னம் எத்தனை காலம் இந்த உடம்புடன் யானிருப்பன் இன்ன பொழுது உடம்பு வீடும், இன்னும் எத்தனை காலம் இந்த உடம்புடன் யானிருப்பன் இன்ன பொழுது உடம்பு வீடும், இன்னபடியதுதான் இன்ன வீடத்தே அதுவும் இன்னும் இவையெல்லாம் தீராச நீயதிதியவை ஒன்றறியே என்னை இனி உடம்பை விடுவித்து உன்னருளால் ஏறாருமை குண்ட தேற்ற நீனை உண்டேல் பின்னை வீரையாமல் மறைந்து இருக்கின்றதேன் பேசாய் பேதமை தீத்து என்னை அடிமை கொண்ட பெருமாணியே. என்னுடைய நிலை எப்போ ஏற்பட்டதுன்னா, எந்த நிமிஷத்தில் என்ன ஆகும் என்பதை அறியக்கூட முடியாதவனாக இருக்கிறேன்கிறார் ஆழ்வார். திருவாய்மொழி ஆரம்பத்திலேயே சொல்லிடுவார், மனித உடல் எவ்வளவு தூரத்திற்கு நிலையற்றதுன்னா மின்னின் நிலையில அப்படிங்கிறார், மின்னலை காட்டிலும் நிலையற்றது மனித வாழ்க்கைங்கிறார். சிறப்பு என்னென்னா, மின்னலை மாதிரி ஒரு கணப்பொழுதில் மறைஞ்சுடுமான்னா மின்னலுக்காவது தான் ஒரு நொடி பொழுதில் போயிடுவோம்னு தெரியும், எனக்கு அதுவுமே தெரியாது, அதனுடைய லட்சணமாவது உடனே போயிடும் அதுக்கு தெரிந்த அளவில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நிலை இருக்கே எப்போது என்று கூட அறியாத நிலையில் தான் அடியே நிற்கிறேன். அப்படி நிலையற்றதான இந்த வாழ்க்கை, எத்தனை காலம் இந்த உடம்புடன் யான் இருப்பன், இன்னும் எவ்வளவு காலம் இது இருக்கும் தெரியாது, இன்ன பொழுது உடம்பு விடும், இந்த பொழுதுல விட்டுடும் என்பது தெரியுமான்னா அதுவும் தெரியாது,
இன்னபடி அதுதான் இன்ன விடத்தே. இந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துல இருக்கும்போது உயிர் விடும் அப்படின்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. என்னும் இவையெல்லாம் எதிராசா நீ அறுதி, யான் இவை ஒன்று அறியேன். அப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குன்னு பார்த்தா இறைவனுக்கு தெரியலாம், எம்பெருமானுக்கு தெரியும். அவர் தான் இதெல்லாம் சங்கல்பிக்கிறார். அதன்படிக்கு எந்த இடத்திலே இருக்கும்போது எந்த நாள் எந்த நிமிடம் எந்த பொழுதில் இந்த உயிர் பிரியும் என்பதை அறிந்தவர் ஒருவர் தான். எனக்கு தெரியுமாண்ணா, எவ்வளவு பெரிய மகாஞானிகளுக்கும் அது அறிந்தவர்கள் இல்லை. அப்படி இருக்க நீ அத்தனையும் அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னா, பெருமானை சர்வஜ்ஞனாக அத்தனை ஞானமும் ஒருங்கே பெற்றவன் என்று அந்த குணங்களை எல்லாம் சொல்லும் பொழுது, பெருமாளுக்கு இந்த ஞான குணங்களை எல்லாம் சொல்லும்போது முதல்ல எடுத்தவனே ஞானம்தான், அதுதான் முதல்ல சொல்லப்படுறது. ஞான பல ஐஸ்வர்யம் தான் ஆரம்பிக்கிறார். இப்போ அத்தனையும் அறிந்தவர், ஒரு சேர அறிந்தவராக அவர் இருக்கார். அது அத்தனையும் உனக்கும் தெரியும். அதே நிலையிலே இருப்பதினாலே இன்ன உயிர் இந்த நாள் இந்த இடத்தில் இப்படி பிரியும் என்பதை நீ அறிந்தவனாக இருக்கிறாய். அடியேன் அறியப்பெற்றதில்லை. என்னை இனி இவ்வுடம்பை விடுவித்து உன் அருளால் ஏறாரும் வைகுந்தத்தேற்ற. அப்போ எனக்கு எந்த நாள் எந்த இடம்னு நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அந்த நாளையும் இடத்தையும் குறுக்கி இந்த நிலையில் இப்போதே என்னை இவ்விடத்தே இருந்து வாங்கி கொள்ள உன்னருளால் ஏறாரும் வைகுந்தத்தேற்ற நினைவு உண்டேல் பின்னை விரையாமல் மறந்து இருக்கிறதென். நீ நினைத்தேன்னா இதை நான் வேண்டும் அளவிற்கு என்னை விடவே வேண்டாமே. இந்த நாள் இந்த பொழுது இப்போ இங்கே இருக்கேனே, இந்த இடத்திலே என்னை நீ பெற்றுக்கொள்ளலாமே, உன் திருவடிகளிலே அடியேனை சேர்த்துக் கொள்ளலாமே. ஆனால் அதை விடுத்து என்னை மறந்து நீர் இருப்பது எதனால்? பேசாய் பேதமை தீர்த்து என்னை அடிமையை கொண்ட பெருமானேங்கிறார். இதற்கு நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் பாட்டு இருக்கிறபடி இருந்தேன். நீ சம்பிரதாயத்திலே என்னை ஆட்படுத்தி உன்னுடைய திருவடியையும் காண்பித்து கொடுத்து இந்த உலகத்தினுடைய தன்மையை உணர்த்தி இதை விடுத்து வைகுண்டவாசம் என்ற நிலையிலே ஆசையை பிறப்பித்து விட்டுவிட்டு அதை கொடுக்காமல் இந்த உடம்பை நாம் சரீரத்தினுடைய முடிவில் தான் மோட்சம் அப்படிங்கிறது பெருமானுடைய வாக்காகிறது. திருக்கச்சிரம்பிகளுக்கு அருளி செய்த ஆறு வார்த்தைகளில் அதை சொல்லிடுறார். சரீரத்தினுடைய அந்த அது இறுதியில் தான் மோட்சம், அது நடுவில் இல்லை. அப்படி இருக்க அந்த இறுதி காலத்தை முன்பாக கூட்டுவித்து இப்போதே செய்யாமல் என்னை மறந்திருப்பது சரியா? வழக்காடுறார், வாய் திறந்து பேசுங்கிறார். நீ இந்த இடத்துல நான் இப்போ கேட்டதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பேசாய் பேதமை தீர்த்து என்னை அடிமையை கொண்ட பெருமானே, என்னை உன் திருவடிக்கு அடிமையாக ஆக்கிக் கொண்டாயே, என்னுடைய பேதமையை தீர்த்து வாய் திறந்து பேசு, இந்த காலத்தை மாற்றி உடனடியாக என்னை உன் திருவடிகளிலே ஆட்படுத்திக் கொள் என்கிறார். நாராயணன் திருமாலாரம் நாம் என்னும் முறை நாராயணன் திருமாலாரம் நாம் என்னும் முறை ஆராயில் நெஞ்சே கணாதி அன்றோ அல்ரோ சி சி அல்ரோ சீராரும் ஆச்சாரியனாலே அல்ரோணாமுய்ந்தது என்று கூசாமல் எப்பொழுதும் கூறு கூறு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்கள். அந்த விதத்தில் திருமாலானவன் நாராயணனாக இருக்கிறான், நாம் எல்லாம் நரங்களாக இருக்கிறோம். இந்த நாராயணன் என்ற சப்தத்திற்கு எதனால் முக்கியத்துவம்னா, நரங்களுக்கெல்லாம் அயனமாக நரர்களான நமக்கெல்லாம் தலைவனாக அவன் இருக்கிறான். நமக்கு உணர்த்த வேண்டியவற்றை உணர்த்தி நம்மை செம்மைப்படுத்தி தலைவனாக விளங்கக்கூடியவன், உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அதனாலே அவன் நாராயணன்.
திருமால் நாராயணன், நாரம் நாம், நாம் நாரங்களாக நரர்களாக இருக்கிறோம். இந்த முறை ஆராயில் நெஞ்சே அனாதி அன்றோ. அவன் நமக்கு தலைவன் என்ற நிலை எப்போது ஏற்பட்டதுன்னா அனாதி காலமாக. இப்போது அதை அறிந்து கொண்டோம். ஆனால் இத்தனை காலம் அந்த அஞ்ஞானம் இருந்தது, இப்போது அறிந்து கொண்டோம். நமக்கு தெரியலேங்கிறதுனால ஒரு விஷயம் இல்லைன்னு பொருள் இல்லை. அவன் நமக்கு தலைவனாக எப்போதும் இருந்து வருகிறான். இந்த பிறவியிலே அதை அறிந்து கொண்டோம். அவ்வளவுதான். இந்த முறையானது அனாதி முறை. சீராரும் ஆச்சாரியனாலே இந்த முறையை யார் நமக்கு உணர்த்தின்து? அவன் இறைவன், நீ அவனுக்கு உயிராக இருப்பதனாலே அவனுக்கு அடிமை செய்பவன் என்று பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கும் இந்த சம்பந்தத்தை யார் உணர்த்தியது, யார் தெளிவுபடுத்தியதுன்னு பார்த்தா ஆச்சாரியன் தெளிவுபடுத்தியிருக்கார். அப்போ மோட்சத்திற்கு வாயிலை காண்பித்து கொடுத்தவர் யார்னா சீராரும் ஆச்சாரியனாலே அன்றோ நாம் உயிந்தது. பெருமானை காட்டிலும் அவனை காண்பித்து கொடுத்த ஆச்சாரியன் அவர் முக்கியம் பெறுவதனாலே. இந்த கபீர்தாசருடைய ரொம்ப பிரபலமான ஒரு கருத்தை சொல்லுவார்கள். குருவும் கோவிந்தனும் ஒரே நேரத்தில் வந்தால் இவர்தான் அவரை காண்பித்து கொடுத்ததுனாலே முதல்ல ஆச்சாரியரை வணங்கிவிட்டு அதன் பிறகு கோவிந்தனை வணங்குவேன்பர். அந்த நிலைதானே உயிர்களுக்கானது. ஓ, அவர்தான் காண்பித்து கொடுத்தார். இப்படியே கொள்ளுவதற்கு மனம் அவ்வளவு ஏற்காது போல இருக்கு. அதனால் சொல்றார் சுவாமிகள், கூசாமல் எப்பொழுதும் கூறுங்கிறார். பெருமானவடவும் வசத்தியாக ஒருத்தர் சொல்றதா, அது ஏதோ சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னா அஜ்ஞானத்தினால் மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். அந்த கூச்சமே வேண்டாம், அவரால் தான் நாம் உயிந்தது, அதனால் அவர் தான் நமக்கு எல்லாம், பெருமானை காட்டிலும் ஆச்சாரியர் உயர்ந்தவர் என்ற கொள்கையை எந்த கூச்சமும் இல்லாமல் கொண்டு விடு அப்படிங்கிறார். இன்னம் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இருந்து நோவு பட கடவேன், ஐயோ இன்னம் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இருந்து நோவு பட கடவேன், ஐயோ இன்னம் எத்தனை நாள். என்னை இதி நின்றும் விடுவித்து நீர், என்னை இதி நின்றும் விடுவித்து நீர் என்றுதான் திருநாட்டுள் ஏற்றுவீர். என்னும் இத்தனை நான் இருந்து நோவு பட கடவேன், ஐயோ என்னும் எத்தனை நாள். அன்னையும் மத்தனும் அல்லாத சுற்றமும், அன்னையும் மத்தனும் அல்லாத சுற்றமும் ஆகி என்னை அளித்தருள்தா. அன்னையும் அத்தனும் அல்லாத சுற்றமும் ஆகி என்னை அளித்தருள்நாதனே, என் இதயத்தை ராப்பகலின்றியே, என் இதயத்தை என் இதயத்தை ராப்பகல் இன்றியே ஏகமெனும் எதிராச வல்லலே. என்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இருந்து நோவு பட கடவேன், ஐயோ என்னும் எத்தனை நாள். இந்த பிரபந்தம் தனித்தனியே அவ்வப்போது பாடியவற்றினுடைய தொகுப்பாக தான் சொல்லப்படுது. இது ஒரே நேரத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு ஆர்த்தியை வெளிப்படுத்தியதாக இல்லை, பல காலங்களில் தனித்தனியாக அவருக்கு இந்த ஆர்த்தி ஏற்பட்ட போதெல்லாம் அதை சொல்லி அரற்றுவதாக மாமுனிகள் பாடியதைத்தான் தொகுத்து பிரபந்தமாக்கியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் என்றோ ஒரு நாள் சுவாமிகள் எண்ணத்திலே இவ்வளவும் அழுது ஆற்றி முடித்தாயிற்றே, இன்னும் எத்தனை நாள் இந்த நிலை என்ற ஒரு சன்னிவேசம், இன்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இருந்து நோவுபட கடவே என்கிறார். கடைசியாக சொல்லிடுறார், முடியல சொல்லிடுங்க இன்னும் எத்தனை நாள், அந்த நாளை நான் எண்ணிட்டாவது உட்கார்ந்துருக்கேன். இந்த உடம்பு படுத்தும் பாட்டை தாங்க முடியவில்லை. இதெல்லாம் சொல்லுவது யாருன்னா பழுத்த பழமாக மகாஞானியாக சந்யாசாசிரமத்திலே இருந்து ஒருத்தர் சொல்கிறார்.
அவருக்கே இந்த சம்சாரம் இவ்வளவு பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, இன்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இதை சுமந்து கொண்டு அலைய முடியவில்லைங்கிறார். நான் அவருடைய காலத்திலே சுவாமிகள் மனவாள மாமனுடைய காலத்தில்தான் பல்வேறு குழப்பங்கள் இதையெல்லாம் கடந்து சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. உபதேசரத்னமாலைன்னு ஒரு ஞானநூலை செய்து அதிலே ஆழ்வார் ஆச்சாரியார்கள் அவதரித்த நாள் மாதம் நட்சத்திரம் அந்த திருத்தலம் இதையெல்லாம் சொல்கிறார். இது தேவையான ஒரு கேள்வி வருது. ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார் ஆச்சாரியருடைய அவதார நட்சத்திரத்தையும் அவதார ஸ்தலங்களையும் மறந்திருப்பார்களான்னு உள்ளபடியே மறந்து தான் இருந்திருக்கிறார்கள். இந்த துருஷ்க கலாபமும் அது முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மண்டல காலம் 48 வருஷம் அதெல்லாம் முடிந்து மீண்டு வந்தபோது சமய சம்பிரதாயத்தினுடைய அடிப்படைகள் கூட குழப்பம் ஏற்பட்டது போல இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஓரான் வழியிலே வந்த அந்த ஞான மார்க்கத்தை மனவாள மாமுனிகள் சரியாக ஆவணப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவர் இல்லையோ நமக்கு இன்னைக்கு ஆழ்வார் ஆச்சாரியருடைய அவதார நட்சத்திரங்களும் மாதங்களோ திருத்தலங்களோ தெரியாமல் கூட போயிருக்கலாம். அதனால் சுவாமிகளுடைய கருணை அது. அதன்படியே 36,000 படி வியாக்கியானம் தன்னை வந்து அடைந்த அந்த வழியையும் ஆவணப்படுத்துகிறார். இவர் இவருக்கு கொடுத்தார், அவர் அவருக்கு கொடுத்தார், அது அங்கே வந்து இப்படி வந்து அடியனை வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி அதை நாம் பிரவர்த்தித்து தோங்கிறார். ஒரு இடத்தில் கூட தன்னை முன்னிறுத்தி கொண்டார் இல்லை. அப்படி ஒரு ஆத்மகுணம் தலையெடுத்து இருந்தவர் மனவாள மாமுனிகள். அவர் சொல்கிறார், இன்னும் எத்தனை நாள் இந்த உடம்போடு யான் இருப்பதுன்னு கேட்கிறார். ஐயோ, என்னை இதனின்றும் விடுவித்து நீர் என்றுதான் திருநாட்டினுள் ஏற்றுவீர். ஐயோன்னு கதர்றார். என்று இன்னைக்கு இந்த உடம்பிலிருந்து விடுவித்து இந்த உயிரை கொண்டு போய் பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ப்பீர், திருநாட்டினுள் ஏற்றுவீர். அன்னையும் அத்தனும் அல்லாத சுற்றமும் ஆகி என்னை அளித்தருள் நாதனே. ஆழ்வாராதிகள் அத்தனை பேரும் இந்த நிலையிலே எம்பெருமானை வைத்து பாட இவர் அது அத்தனையும் ஆழ்வார் திருவடிகளாக இருக்கும் ராமானுஜரிடம் கொண்டு போய் சேர்த்துடுறார். அன்னையும் அத்தனும் அல்லாத சுற்றமும், தாயாகி தந்தையுமாகி சுற்றம் மற்றும் முற்றும் பார் ஆழ்வார். அந்தபடிக்கு அல்லாத சுற்றமும் இருக்கு இல்லைன்னு தெரியாத அளவுக்கு எத்தனை உறவு முறைகள் உண்டோ அது அத்தனையும் இந்த இடத்திலே சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாமுமாக நின்று என்னை அளித்தருள் நாதனே, அத்தனையுமாக எனக்கு இருக்கக்கூடியது நீதானே. என் இதத்தை இராப்பகலின்றியே ஏகம் என்னும் எதிராச வள்ளலே. எனக்கான ஹிதத்தை ராப்பகல் என்றறியாது உபதேசித்து வைத்து எனக்கு உம்முடைய திருவடி நிழல்களை காட்டிக் கொடுத்த எதிராச வள்ளலேங்கிறார். உம்முடைய ஔதாரிய குணம் இருக்கே பெருமானுடைய வள்ளன்மையை காட்டிலும் உயர்ந்தது. அவர் அதிகாரம் பார்க்கிறார், அந்த அதிகாரம் பாராது அருள்பவராயிற்றே. இப்போ உள்ளபடியே வள்ளல் தன்மையிலே எம்பெருமானை விடவும் விஞ்சியவர் நீர்தான். இந்த உடம்போடு இனி நான் இங்கே இருக்காதபடிக்கு என்னை திருவடி பெருமானுடைய திருவடிகளிலே வாங்கியருள வேண்டும்ங்கிறார். நிறைவு பாடல்களை பார்க்கவிருக்கோம். தென்னரங்க சீரருள் கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதி ஏறுப்பாக பெற்றோம், மண்ணிய சிர்மாரன்களை உணவாக பெற்றோம், மதுர கவி சொற்படிய நிலையாக பெற்றோம், முன்னவரம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுது நம கவி பொழுது போக்காக பெற்றோம், பின்னை ஒன்று தனிலெஞ்சு பேராமல் பெற்றோம், பிறர் மினுக்கும் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோமே. தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துகிறார் மாமுனிகள். இவ்வளவு நேரமும் என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும், பெருமானே நீர்தான் நம்மை காக்க வேண்டும். எம்பெருமானாரை வள்ளலாகவும் தாயாகவும் தந்தையாகவும் மற்றும் உள்ள சுற்றமுமாகவெல்லாம் கொண்டாடி முடித்து உம் சம்பந்தத்தால் நாம் வாய்க்கப்பெற்றது என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். தென்னாடும் வடநாடும் தொடநின்ற திருவாளன் திருப்பதினு கொண்டாடுவார்கள். 108 தலங்கள் எல்லாம் இருந்தாலும் வைகுண்டத்தை விடவும் வசதியாக சொல்லப்படுவது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அதை இந்த உலகிலும் இல்லாது வைகுண்டத்திலும் இல்லாது இடைப்பட்டிருப்பதாக சிறப்பித்தெல்லாம் சொல்லுவார்கள். 1000 ஸ்தலங்கள் வந்தாலும் 100,000 எம்பெருமான்கள் வந்தாலும் நம்பெருமாளினுடைய அந்த தூக்கின திருக்கரத்திற்கு ஒப்பாக மற்றொன்று வரவே முடியாது. பெருமாளுக்குள்ள பேதமானு பார்த்தா அடியேன் சொல்லவில்லை, ஆச்சாரியர்கள் சொல்லுவது நம்பெருமாளுடைய திருவடிகளை மட்டுமே தஞ்சமாக பற்றியிருந்தார்கள். இந்த சிறப்பு மற்றொருவருக்கு இல்லானா இல்லை. அத்தனை தலங்களும் ஆராமமாக அரங்கத்தை சூழ்ந்திருக்க அரங்கம் ஆகிற அந்த காவேரி கரை தலம் மட்டும்தான் தனித்து சிறப்பு பெற்று விளங்குகிறது. அந்த தீர்த்தம்தான், அந்த ஸ்தலம்தான், அந்த விமானம்தான், அந்த எம்பெருமான் மட்டும்தான் அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனி சிறப்பு. அவருடைய சீரருளுக்கு இலக்கா பெற்றோம்ங்கிறார். பெரிய கோவிலில் பெரிய பெருமாள் அந்த அரங்க தரவணையிலே பள்ளி கொண்டிருக்கும் போது அவரை போய் தரிசனம் பண்ணும்போது
ஆழ்வார்கள்லாம் தென் திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் உள்ளபடியே பெருமாளுடைய திருக்கண்ணிலிருந்து அது பார்த்திருக்கக்கூடிய திசையிலே ஒரு கோடு கிழித்தால் நேராக அது ராமானுஜர் சன்னதியை வந்து முட்டும். அதுக்கப்புறம் அந்த கோட்டை அப்படியே பின்னாடி இழுத்திங்கன்னா மணவாள மாமணிகள் சன்னதிக்கு வந்து சேரும். இன்றைக்கி தான் இருக்கை வரைபடம் எல்லாம் இருக்குது, போட்டு அதில் ஒரு கோடை கூட நீங்கள் கிழிச்சு பார்த்துடலாம். பெருமாளுடைய திருக்கண் பார்வை அது வடிந்திருக்கக்கூடியது தென்கிழக்கு பார்த்து தான் பெருமாள் அப்படி அவருடைய திருக்கண் பார்வை அப்படித்தான் இருக்கும். மேலே பார்த்தார் போல் இருப்பார், ஆனால் இப்படித்தான் பார்ப்பார். அதிலிருந்து நேரே வழியக்கூடிய அந்த பெருமானுடைய திருக்கண்ணிலிருந்து பெறக்கூடிய அருளானது ராமானுஜருடைய சன்னதியை தீண்டி அதன் பிறகு பின்னாடி எழுந்தருளிருக்கக்கூடிய மணவாள மாமணிகள் வரையிலும் வரும். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், அவருடைய அருளுக்கு இலக்காக நாம் இருந்தோம்ங்கிறார். அடுத்து அதைவிட உயர்ந்ததாக திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், அவ்வளவு பேரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆயுசில் கொஞ்ச வருஷம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கி அந்த பெருமானுடைய புறப்பாட்டை கண்டு அது அந்த சிரமத்துக்கு நடுவில் இருந்து பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது. சுஜாதா அவர்கள் சொல்வார், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வைகுண்டத்திற்கு ஏதோ ஒரு குறுக்கு வழி இருக்குதுன்னு நம்பினார்கள் போலும், அதனால தான் வேலையை முடிச்சுட்டு கடைசியில் வரக்கூடிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மொத்தத்தையும் கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வீட்டிலே அவர்கள் முதலீடு செய்வார்கள் அப்படின்னு எழுதுறார். ஸ்ரீரங்கத்திலே வாசம் என்பது அவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஆசைப்படுவது. அதற்கு ஸ்ரீ வைஷ்ணவம்னு கூட இல்லை, ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரையாக போய் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கி அந்த புறப்பாடெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கோயிலை பார்த்துட்டு வந்தாலே இந்த ஊர்லேயே தங்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணம் வரக்கூடியதான ஒரு மகத்துவம் அந்த ஸ்தலத்திற்குண்டு. மற்ற ஸ்தலத்திற்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், அதை நமக்கு நித்திய வாசஸ்தலமாக பெற்றோம் அப்படிங்கிறார். இதுவும் எம்பெருமானாருடைய அருளாலே நமக்கு வாய்க்க பெற்றது. மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம், தாரகமாக உயிருக்கு உடம்பிற்கு தாரகம் உணவு. சாப்பிட்டா தான் என்னவானாலும் எழுந்து உட்காரணும்னா அது தேவை. மாமணிகளுக்கு எது தாரகமாக இருந்ததுன்னா முப்பொழுதும் அவர் திருவாய்மொழியையே உண்டு கழித்தார். மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம்ங்கிறார். சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியையே தாரகமாக கொண்டிருந்தோம்ங்கிறார். அரையர் சுவாமிகள் பெரிய பெருமாளுக்கு சொல்லக்கூடிய கொண்டாட்டங்களில் மண்ணு புகழ் மாறந்தமிழ் மதகரிபோல் வாரியுண்டு மதுளரங்கத்தே துயிலும் பெருமாள்னு சொல்லுவார். நம்மாழ்வாருடைய தமிழை அப்படியே ஒரு தளிகை மாதிரி கொண்டு வந்து அந்த அமுதுபாறையில் கொட்டி நைவேத்தியம் பண்ணால் பெரிய பெருமாள் ஒரு யானை மாதிரி அதை அப்படியே ஒரே போக்கில் வாரி உண்டு அந்த உண்ட களைப்பு தீர படுத்துட்ருக்கார் ஸ்ரீரங்கத்தில்ங்கிறார். மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோங்கிறார். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம், தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி அப்படின்னு மதுரகவி சொன்னாரே அதுபோலே மற்றொரு தெய்வமும் தெரியாது உன்னை ஒழித்து என்று ராமானுஜருடைய நிலையிலே அப்படியே நின்றோம். முன்னவராம் நம் குரவர் மொழிகள் உள்ள பெற்றோம், நமக்கு வழிகாட்டி கொடுத்த திருவாய்மொழி பிள்ளை, அவருக்கு ஆச்சாரியராக இருந்த பிள்ளை உலகாசிரியன், அவருக்கு ஆச்சாரியராக இருந்த வடக்கு திருவேதி பிள்ளை, அவர்தம் ஆச்சாரியராக இருந்த நம்பிள்ளை, அவர்தம் ஆச்சாரியராக இருந்தன்னு இப்படி இந்த வரிசை செல்லுகிறதே, அந்த முன்னவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் சொன்ன சொற்களை சிந்திப்பதையே பொழுதாக. முன்னவராம் நம்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், அதையே சிந்தித்திருந்தோம், ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை சிந்தித்திருந்தோம், முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்கா பெற்றோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கலாம் சரி, நேரத்தை எப்படி அங்கே கழிப்பது அப்படின்னா பொழுதை போக்குவது எப்படின்னா திரும்ப திரும்பின திசையெல்லாம் காலக்ஷேபங்கள் நடந்து கொண்டிருக்கும், எதிலெல்லாம் முடியுமோ அன்வைத்து காலத்தை போக்கலாம், காலக்ஷேபம் தான் பேர். காலத்தை கழிப்பது எப்படி அப்படின்னா அங்கே பொழுதுபோக்குங்கிறது இன்றைக்கி ஏதோ சாதாரணமான விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பொழுதுபோக்கே ரொம்ப விஷய ஞானத்தோடு தான் அது இருந்திருக்கு. அதனால் எப்படி பொழுதுபோக்கினீர்கள்னு மாமணிகள் கிட்ட கேட்டால் முன்னவராம் நம் குறவர் மொழிகளை எல்லாம் சிந்தித்து அதில் தான் பொழுதையே போக்கினோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பெறாமல் பெற்றோம். மற்றொரு விஷயத்தை நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் தென்னரங்கர் அருளுக்கு இலக்காயாச்சு, திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக கொண்டாகிவிட்டது, மாறன் தமிழே நமக்கு உணவாக ஆகிவிட்டது, மதுரகவி நிலையிலே நின்றாகிவிட்டது, முன்னவர்களுடைய சொற்களை நினைப்பதே காரியமாயிற்று, காலத்தை கழிப்பதும் அதை கொண்டே என்றான பிறகு பின்னை ஒன்றுதனில் நெஞ்சானது செல்ல வேண்டிய அவசியமில்லை, நெஞ்சு பெறாமல் பெற்றோம். கடைசியாக ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை கொண்டு வந்து வைக்கிறார், பிறர் மினுக்கும் பொறாம இலா பெருமையும் பெற்றோமே. மற்றவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால் உடனே பொறாமை அடையக்கூடியது, அது இல்லாத நிலையிலே நாம் நின்றோம்ங்கிறார். மாமுனிகளுக்கு அப்படி ஒரு பொறாமை கூட வரக்கூடியதா என்ன? அப்போ இருந்த சூழல் அப்படித்தான் இருந்திருக்கு. சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் காலத்திலே ஆரம்பித்த சில வேதங்கள் அது பெருசாகி
ஸ்ரீரங்கம் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு அதை முன்னிட்டு பல்வேறு சர்ச்சைகள் பல சச்சரவுகள் இருந்த காலம். பிள்ளைலோகாச்சாரியர் காலத்திலே ஏற்பட்ட அதையெல்லாம் கண்டித்து தான் சுவாமிகள் எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்கணும்னு 1:18 ரகசிய கிரந்தங்களை செய்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காத்து கொடுத்திருக்கிறார். குதிருஷ்டிவாதங்கள் குயுக்தியாக இருந்த வாதங்களை எல்லாம் கண்டித்து அவர் 18 ரகசியங்களை செய்து அதை ரட்சித்து கொடுத்திருக்கார். நான் அதற்கு பிறகும் இந்த பூசல்கள் எல்லாம் தொடர்ந்ததினாலே அவர் கொடுத்த நூல்களுக்கும் ரட்சையாக வியாக்கியானங்கள் செய்ய வேண்டியது மாமுனிகளுடைய கடமையாயிற்று. அதனால் 18 ரகசியங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சனபூஷணம் மூக்ஷுப்படி தத்துவத்ரயம் முதலியவற்றிற்கு சுவாமி வியாக்கியானம் செய்து கொடுத்து பிள்ளைலோகாசருடைய வாக்கியத்தை பிழை ஆக பொருள் சொல்லக்கூடாத ஒரு நிலைக்கு அதை காத்து கொடுத்தார்னு பார்க்கிறோம். இப்போ இதையெல்லாம் செய்தவர் கடைசியில் என்ன சொல்கிறார், பிறர் மினுக்கும் பொறாமையிலா பெருமைங்கிறார். மற்றவர்கள் ஒரு நல்ல கதியை அடைந்து விட்டால் உடனடியாக பொறாமை அடைகிறார்களே, அந்த நிலைமை இல்லாது இருந்தேன் அப்படிங்கிறார். இந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை உபதேசமாக செய்கிறார் சுவாமி மாமுனிகள். இந்த ரங்கத்து இனிது இரு நீ என்று அரங்கர் எந்த எதிதாசர்க்கு இந்த வரம் சிந்தை செய்யில் நம்மதன்றோ சிந்தை செய்யில் நம்மதனன்றோ நெஞ்சம் நற்றாதேசம் நெஞ்சம் நற்றாதேசம் புதல்வர் தம்மதன்றோ தாயமுறைதான் 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 பங்குனி உத்தர நன்னாளிலே பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்த்தி கண்டருளி இருக்கக்கூடிய காலத்திலே சுவாமி ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கந்தியம், வைகுண்ட கத்தியம் என்று கத்திய போக்கிலே 3 ஞான நூல்களை யாத்துள்ளார். அதிலே ஸ்ரீரங்க கத்தியத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் பெரிய பெருமாளுடைய வார்த்தையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்பது பெரிய பெருமாளுடைய வார்த்தை. நம்பெருமாள் ராமானுஜருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்ரீரங்கத்திலே சுகமாக இனி வசித்து வாரும் என்று நியமிக்கிறார். அது நிகழ்கால தொடராகவே இருப்பதினாலே இன்றைக்கும் ஸ்ரீரங்க நிர்வாகத்தை ராமானுஜர் பார்த்து கொள்ளுகிறார் என்று தெரிய வருகிறது. ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் சிறப்பு, ஏன் சிறப்புன்னு கேட்குறோம்னா, வேற எந்த பெருமானும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி ராமானுஜரை தங்க வைத்து கொண்டாரான்னு பார்த்தா இல்லை, இங்கேயே வசித்து வாரும் என்று ஸ்ரீரங்கத்தை காட்டி கொடுத்து இந்த தலத்தில் இருந்துதான் உபய விபூதி செல்வமும் உமக்கு தந்தோம்னு பெருமாள் நியமித்ததினாலே ஸ்ரீரங்கம் சிறப்பு பெற்றதுதான். அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே இந்த அரங்கத்து இனிது இரு நீ என்று அரங்கர் எந்த எதிராசர்க்கு இந்த வரம், இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே இனி சுகமாக வசித்து வாரும் என்று பெரிய பெருமாள் எந்த எதிராசருக்கு கொடுத்த வரம் சிந்தை செய்யில் நம்மதன்றோ. அது அப்படியே யோசித்து பார்த்தோம்னா ராமானுஜரை கூப்பிட்டு சொன்னார்னாலும் அந்த வாசகத்தில் ராமானுஜரான நீர் ஸ்ரீரங்கத்திலே வசித்து வாரும்னு இல்லை, இதை யார் படித்தாலும் அவர்களுக்கு பெரிய பெருமாள் சொன்ன வார்த்தை ஆகிறது. என்னுடைய தந்தைக்கு கொடுத்த சொத்தில் எனக்கு பங்கு இல்லையான்னு தந்தையாரே இங்கே வசித்து வாரும்னு சொன்னார்னா அப்போ ஒரு வீடு கொடுத்துருப்பார் அப்பாவுக்கு, அப்புறம் அது எனக்கு தானே. அப்போது ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் என்று ராமானுஜருக்கு சொன்ன அந்த வார்த்தையை சிந்தை செய்யில் நம்மதன்றோ, அது நமக்கும் ஆனது தானே, நெஞ்சம் நத்தாதை செம்புதல்வர் தம்மதன்றோ தாய முறைதான். நம்ம ஊரில் என்ன தாயமாக இருந்து வருகிறது, தாயம்னா அந்த வழியிலே உரிமை கோருவது. இங்கே என்ன முறையிலே வழியிலே உரிமை கோருகிறோம்னா தந்தை அனுபவித்ததனுடைய பாத்தியதை பிள்ளைக்குன்னு ஆகிறது. அப்போது அவருக்கு என் தந்தையாக என் தாதையான எதிராசருக்கு ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று பெரிய பெருமாள் அருளி செய்த அந்த வார்த்தை சிந்தை செய்தால் அதில் எனக்கும் தானே பங்கு இருக்கு, அதன்படிக்கு இங்கே இருந்து வருகிறேன் அடியேனை உம்முடைய திருவருளினாலே. பெரிய பெருமாளுடைய அந்தமில் பேரின்பத்து வீடாக விளங்கும் திருமாமணி மண்டபத்திலே வந்து சேரும்படியாக செய்ய வேண்டும்னு 60 பாடல்களிலே பாடுறார். ஸ்ரீரங்கத்தை சொல்லும் பொழுது
பல்வேறு சிறப்புகளை சொல்லுவார்கள். அதிலே ஒன்று தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவாளன் திருப்பதி என்று சொல்லப்படுகிறது. இந்த திராவிட தேசத்தை அப்படியே ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டோம்னா அதிலே நடுவிலே இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். ஆச்சாரியர்கள் சொல்லும்போது அதற்கு வடக்கே திருவேங்கடமும் தெற்கே அழகர் மலையும் பூமாதேவியினுடைய ரெண்டு ஸ்தனங்களாக இருக்க அதற்கு நடுவிலே பெரிய பெருமாள் காவேரி தீரத்தில் சயனித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதன்படிக்கு வடக்கே ஸ்ரீரங்கத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க சோழ தேசம்னா அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய தொண்டை நாட்டிலே அவதாரம் செய்த சுவாமி ராமானுஜர் அவருக்கு எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டுமோ நடத்தி இறுதியிலே கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்திலே இருத்தி கொண்டு ஸ்ரீரங்க நிர்வாகத்தோடு சேர்த்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நிர்வாகத்தையும் பார்த்து பெருமாள் காப்பாற்றி கொண்டார். இது வடநாடு தொடனின்றது. தெற்கே இருக்கக்கூடிய பாண்டிய தேசத்திலிருந்து தோன்றியவர் சுவாமி மணவாள மாமுனிகள். தென்னாட்டிலே ஆழ்வார் திருவடிவாரத்தில் அவதாரம் செய்து ஆழ்வார் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவரும் அதை விடுத்து திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஏகி அங்கே சன்னியாசாசிரமம் பெற்றபடி பெரிய பெருமாளுடைய நித்திய கைங்கரியங்களை பார்த்து கொண்டு அந்த நிர்வாகங்களை பார்த்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்து அங்கிருந்தே வைகுண்டத்திற்கு ஏகினார் என்று பார்க்கிறோம். அப்போ தென்னாட்டிலிருந்தும் வடநாட்டிலிருந்தும் இரண்டு மகாச்சாரியர்கள், இருவரும் ஆதிசேஷம்சமாக கருதப்படுபவர்கள், அவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக தெற்கே இருந்தும் வடக்கே இருந்தும் வந்து ஸ்ரீரங்கத்திலே தொழுது நின்றதை, தொழ இருப்பதை ஆழ்வார் முன்பே உணர்ந்திருந்தார் போலும். அதனால் தான் தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவாளன் திருப்பதியின் அதை இவர்கள் அவதாரத்திற்கும் பல ஆண்டுகள் முன்பாகவே ஆழ்வார் நிர்வாகம் செய்து காண்பிக்கிறார்னு பார்க்கிறோம். இப்படி இருவரும் மண்டியிருந்த அந்த திருவரங்கம் திருத்தலம், அங்கே இருந்துதான் இருவரும் வைகுண்டத்திற்கு ஏகினார்கள். அந்த மணவாள மாமுனிகள் ராமானுஜருடைய சிறப்பை மேம்போக்காக சொல்லாது, அதை ஆழ்ந்து சொல்லி அன்னையாகவும் அத்தனாகவும் மற்றும் உள்ள சுற்றமாகவெல்லாம் அவர் இருக்கிறார் என்பதை சொல்லி, அதன் மூலமாக நமக்கு ஆச்சாரியர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்லி, அந்த ஆச்சாரியருடைய உகப்பினாலே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பது சுவாமி வள்ளலோகாச்சாரியருடைய வாக்கு. அதன்படிக்கு ஆச்சாரியருடைய அபிமானத்திற்கு பாத்திரர்களாகி அவர் காண்பித்து கொடுத்த வழியிலே ராமானுஜரை அடைந்து அவர் வழியிலே பெரிய பெருமாளை சென்று அடைவது என்ற நிலையில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிற்க வேண்டிய அந்த லட்சியத்தை மணவாள மாமுனிகள் இங்கே ஆர்த்தி பிரபந்தத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மாமுனிகளுடைய வார்த்தைகளுக்கு சிறப்பு சொல்ல வேண்டுமென்றால், இந்த கீழே வைகுண்டத்திலே விஜய் விரஜை தீர்த்தத்து கரையிலே அமானவன் என்று ஒருவர் அமர்ந்திருப்பதை பற்றி சொன்னேன். ஒரு தேவதை இருப்பார், அவர் கையில் தீண்டினா தான் கடைசியாக நமக்கு அந்த ஸ்வரூபம் எல்லாம் கிடைக்கும்னு. அதை எப்படி பெற வேண்டும்னு பார்த்தா, மணவாள மாமுனிகளுடைய வார்த்தைகளை கற்றறிந்தவர்களுக்கு அமானவனுடைய ஸ்பர்சம் ஏற்படும் என்று ஆச்சாரியர்கள் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்பது ஆச்சாரியர்களுடைய வாக்கு. மணவாள மாமுனிகளுடைய பொன்னார் திருவடிகளை நாம் தீண்டினோம் என்றால், தலையிலே சுமந்தோம் என்றால், விரஜை கரையிலே இருக்கக்கூடிய அமானவனுக்கு ஒரு கடமை வந்து விடுகிறது. என்ன கடமை? மாமுனிகளுடைய திருவடிகளை தாங்கியவர், இவரை நாம் தொட்டே ஆக வேண்டும் என்ற கடமை அவருக்கு வந்து விடுகிறதாம். அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்கிறார். அவருக்கு ஒரு கடமையாகி விடுகிறது. நம்ம எப்போ அங்கே வரோம்னு காத்து கொண்டு இருப்பாராம் அடியவர்கள் அங்கே வந்து சேருவதை. இதை வைணவர்கள் நாள்தோறும் அனுசந்தானம் செய்து வருகிறதுனாலே அமானவனை கடமைப்படுத்தக்கூடிய அளவிலே சுவாமி மணவாள மாமுனிகள் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ராமானுஜரையும் பிடிக்கிறதுக்கு பயம் இருப்பவர்கள் மணவாள மாமுனிகளை அவசியம் கொள்ளலாம். ஆனால் அவரை காட்டிலும் பரம கருணை சுவாமி மணவாள மாமுனிகளுடையது. அவரை காட்டிலும் பரம சுலபராக சுவாமி மணவாள மாமுனிகள் எழுந்துள்ளிருக்கிறார். அவருடைய அனுகிரகத்தினாலே பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைய வேண்டிய பேற்றை இருக்கக்கூடிய வைணவர்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற வேண்டுதலை பெரிய பெருமாள் திருவடிகளிலே வைத்து நிறைவு செய்கிறேன். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ ருக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோத்தயைக சிந்தோகம் அஸ்மத் குரோர் பகவதே பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ராமானுஜஸ்ய சரணம் சரணம் ப்ரபத்யே. முன்பே சொன்னது போலே
பரம வைஷ்ணவ சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய கிரந்தத்தை எல்லாம் இப்படி எடுத்து அதற்கு சம்பிரதாயப்படி விவரணம் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இனி ஏற்படுமான்னு தெரியாது இருந்த நிலை, அதை எசலண்ணாடு என் பேரில் கொண்டிருக்கிற அன்பிற்காக மட்டுமே இதை ஒரு காணிக்கையாகவே ஆக்கி அவருடைய தாயாரனுடைய நினைவை கொண்டாடும் விதமாக இது அமைந்தது. பெரியபெருமாள் பேரிலே அதீத பிரீத்தி அவர்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு என்று தெரியும். நீக்கமில்லா அன்போடு அவருடைய தாயார் திருமாமணி மண்டபத்திலே அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு கூடியிருந்து பெரியபிராட்டியாருடனாய பெரியபெருமாளுடைய திருவடிகளில் நித்தியமும் கைங்கரியம் செய்து கொண்டு எழுந்தருளிருப்பார் என்ற எண்ணத்தோடு நிறைவு செய்கிறேன். மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை, ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.